श्रीकांतो मातुलोयस्य जननी सर्वमंगला जनः शंकरो देवहातं वन्दे कुञ्जराननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां मामलराळ् नोक्कुण्डां मेनिनुडंगादु पूक्कोंडु तुप्पार्तुरुमेनि तुम्बिक्कयान् पादं तप्पामल् शार्वार् तमक्कु श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशंकरं लोकशंकरं अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचंद्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहं सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां वंदे गुरुपरंपरां वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं कुंडलिकुमारीकुटिले चंडीचराचरसवित्रिचामुंडे गुणिनिगुहारिणी गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। இன்றைய தினம் உத்தராயண புண்ணிய காலம், மகர சங்கராந்தி அப்படின்னு நமது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட புண்ணிய தினம். தமிழ்நாட்டில் சிறப்பாக அதை தை பொங்கல் அப்படின்னு கொண்டாடுறோம். வேறு எந்த தேசத்துலேயும் எந்த சிவிலைசேஷன்லேயும் எந்த ஒரு கலாச்சாரத்திலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நமது சனாதன மதத்தில் நமது தேசத்துக்கே உரித்தது. என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் அறிவு வேணும், வித்தை வேணும், படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். எல்லாருமே ரொம்பவே அதை முக்கியமாக வச்சுட்டுருக்கா. அப்படி அந்த படிக்கிற அந்த புஸ்தகத்தை யாரானும் பூஜை பண்ணுறாலும் பண்ணுறதில்லை. நமக்கு சரஸ்வதி பூஜை அப்படின்னு புஸ்தகத்தை வச்சுட்டே ஒரு பூஜை. எத்தனையோ விதத்தில் ஜீவனம் பண்ணுறோம், எத்தனையோ சாமானை வச்சுன்னு நாம் ஒரு தொழில் பண்ணி வயிறு வளர்க்குறோம். அதுக்கு யாரானும் நினச்சி பார்க்குறாளா, அதை ஒரு பூஜை பண்ணுறாளா? நமக்கு தான் ஆயுத பூஜை அப்படின்னு. அதுபோல் ஒரு கால்நடைகளை கூட நம்மளோட ஜீவனத்துக்கு நமக்கு உபகாரமாக என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் ஈஸ்வரனாக பாவித்து அத்தனைக்கும் வழிபடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய கலாச்சாரம் உலகத்திலேயே இந்த சனாதன இந்து மதத்தில் மட்டும்தான், இந்த தேசத்தில் மட்டும்தான். நாம் மட்டும் பொங்கல் சாப்பிட்டா போகிறதோ, சந்தோஷமாக இருந்தால் போகிறதோ, மாட்டுக்கெல்லாமும் ஒரு பொங்கல். இது மாதிரி ஒரு கலாச்சாரம் எங்கேயானு பார்த்துருக்குமோ? நாம் பெருமையாக நினச்சிட்டு இருக்கோம். என்ன தான் சொல்லுங்க சார், அந்த சிவிலைசேஷன், இந்த சிவிலைசேஷன், அந்த நாட்டை பாருங்கோ, இந்த நாட்டை பாருங்கோ அப்படின்னு. நாம் அந்த நாட்டையும் இந்த நாட்டையும் பார்த்துட்டுருக்கிறதுனால தான் இங்கே பார்க்க மாட்டேங்கிறோம். மற்றவாள்லாம் இங்கே பார்த்துட்டுருக்கா. நம்ம தேசத்தோட பெருமை உலகத்தில் எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்மளோட தொழில் வளர்ச்சினாலேயோ, நம்மளோட விஞ்ஞான வளர்ச்சினாலேயோ, அதனாலேயோ எதனாலேயோ எதுலேயும் இல்லை. அத்தியாத்மிகமாக ஆன்மீகமாக நம்மளோட இந்த வளர்ச்சியை பார்த்து தான் உலகமே வியக்கிறது. பார்த்தேன்னா தெரியும், திருவண்ணாமலை முதலான இடங்கள்லாம் போய் பார்த்தேன்னா, எத்தனை பேர் ரமணாசிரமத்தில் இருக்கிற கூட்டத்தில் பார்த்தேன்னா முக்காவாசி ஃபாரினர்ஸாக இருக்கா. அவள் கூட எப்படி இருக்கான்னு இதை எதுக்கு சொல்லறேன் அப்படின்னா, நம்மளோட கவனம் அப்படி இருக்கணும். ஒரு விஷயத்தை எப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறதும் இருக்குது. சாதாரணமாக பார்க்குறதுங்கிறது ஒரு விஷயம். கவனித்து பார்த்தோம்னா, அங்கே போனோம்னா, ரமணாசிரமத்துக்கு போனோம்னா, ஏதோ மணி அடித்தது, இட்லியை சாப்பிட்டுட்டும் சாத்தை சாப்பிட்டுட்டும் சித்தனை நேரம் உட்காந்துட்டு வந்தோம் அப்படின்னு பிரயோஜனம் இல்லை. இந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தா அவளோட குழந்த சூழ்நிலை, எப்பேற்பட்ட சூழ்நிலை, டோட்டல் அட்டர் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலேருந்து அவள் பிறந்து வந்து அப்படி ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட்,
இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல பிறந்து வந்து அவளுக்கு இப்படி ஒரு ஆகர்ஷணம் வந்து இங்கே ஏதோ இருக்கா அப்படின்னா என்ன ஜென்மாந்திர சுகிருதம் இருந்திருக்கும் அவளுக்கு. நாம் இங்கேயே இருக்கோம், கோட்டை விட்டுறோம், ஆனால் எங்கேயோ இருக்கு வந்து வாரிட்டு போகிறா. பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு, அவளுக்கு ஏர் கண்டிஷன் இல்லாத காரில் முதற்கொண்டு வெளியில் போகிறதையும் முதற்கொண்டு வேண்டிருக்கு. அப்படி இருக்கிறவா நம்ம தமிழ்நாட்டிலே எங்கே ஜாஸ்தி வெயில் கொளுத்தோம்னு, திருவண்ணாமலையில், காஞ்சிபுரம், திருவண்ணாமலையில், வேலூர்லாம் கேட்கவே வேண்டாம். அதில் உட்காண்டிருக்கா வந்து அப்போ என்னாச்சு இந்த சரீர சௌக்கியம், அவள் வீட்டில் இருக்கிறதே அவள் தேசத்தில் இருக்கிறதே எப்படி இருந்திருப்பா, இங்கே வந்தால் எப்படி இருக்கா, இப்போ ஏதானு இந்த உடம்பை கேர் பண்ணித்தோ அதெல்லாம் நினச்சிதோ இல்லையே, என்ன அப்படி கண்டா இங்கே, அப்படி என்ன திருவண்ணாமலையில் கண்டா, அப்படி என்ன மகர்ஷி ஏதானு பார்த்தாளா, இல்லை அவர் சொன்ன நான் யாருங்கிறது தான் புரிஞ்சு கொடுத்தா முதல்ல, எந்த வேதாந்த தத்துவமா நமக்கு புரிஞ்சு கொடுத்தா, புரிஞ்சதுக்கு அப்புறம்னா உள்ளுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸா அனுபவமா வரப்போறது, மேல் லெவலில் புரியவே இல்லை அப்படிலாம் இருக்கிறதே, இது அத்தனையும் மீறி அவளால் இங்கே இருக்க முடியறது, கான்சன்ட்ரேட் பண்ண முடியறதுன்னா அதுதான் ஆச்சரியம். இதைத்தான் பிரமிக்கணும், ரசிக்கணும். ஈஸ்வரனை பார்க்கறது பார்க்கறதுன்னா அவர் என்ன தானே சங்க சக்கரகதா பணியா ரிஷபாரூடலா இப்படிலாம் நேரம் வரணுமா என்ன, எல்லாம் ஒன்றும் வேண்டாம், ஒரு ரூபமும் வேண்டாம் அவருக்கு. இதில் பார்க்கறதெல்லாம் பார்த்தா தான் ஒவ்வொன்றத்தையும் கவனிக்கிறதே அந்த ஈஸ்வரனோட சாநித்தியம் தெரியுது. சர்வ வியாபகன் எல்லாம் அவராக தான் விரிஞ்சிருக்கு அப்படின்னு சும்மா சாஸ்திரம் சொல்கிறது, புராணம் சொல்கிறது, உபன்யாசகர் சொல்கிறார், நமக்கு புரியணுமே. பாரதி பாராணி, வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள், லிஸ்ட் பெரிசாக போடுற. அதில் சொன்னர், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள்ளாவாள் அப்படின்னு. அது பெருமை, அதில் கவிகள் ஒல்லி அவளோட வாக்கு விசேஷம் என்ன அப்படின்னு கவனிக்க வேண்டியது. முனிவர்கள் கூறும் வாசகத்து உட்பொருளாக இருப்பா அப்படின்னு சொல்ல வேண்டியதானே, முன்னால் ஒரு டைட்டில் அவளுக்கு கொடுக்குறேன், கள்ளமற்ற. இப்போது கீழே அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு கண்ணதாசனோடது படிச்சிருந்தேன், அதில் முன்னுரை தான் படித்தேன், முன்னுரை படித்தாலே போகும், அதுக்கு மேலே ஒன்றும் விஷயம் உள்ளுக்குள்ளே போகணுங்கிறதே இல்லை, அந்த அளவுக்கு முன்னுரையே இருக்குது. அதில் சொல்கிற கண்ணதாசன் சொல்கிறதே நம்ம சனாதன மதத்தை பற்றி ரெண்டே லைன். இது எதுக்கு சரின்னா, அந்த பாரதி கள்ளமற்ற அப்படின்னு முனிவர்களுக்கு ஒரு வார்த்தை போட்டதுக்கு வியாக்கியான மாதிரி ரெண்டு லைனில் சொல்கிறார், அடுத்தவாளை ஏமாத்தணும்னு விருப்பம் இல்லாதவ எல்லாரும் இந்த மதத்தில் நேர் வழியில் போயின்னு இருக்கா அப்படின்னு. இதை சொல்லி ஏமாத்தணுங்கிறது இல்லை, அந்த உட்பொருள் ஆவாள் அப்படின்னு சொல்கிறார். கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருள் ஆவாள் அப்படின்னு, இப்படி எல்லாத்துலேயும் அந்த ஈஸ்வர சாநித்தியம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துறதுக்கு தான் ஒரு மதம்னு ஒன்று இருக்கு. அப்படி ஒரு உயர்ந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கோம், உயர்ந்த ஒரு கலாச்சாரத்தில் வந்திருக்கோம், உலகமே இதை பார்த்து தான் மயங்கிறதே வழிய நாம் ஏதோ அவளோட அந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸும் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு பார்த்து மயங்கின்னு இருக்கோம், அவள் நம்மளோட இந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்தை பார்த்து மயங்குறான். எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும், இங்கேருந்து பார்த்தா அங்கே தெரியும், அங்கேருந்து பார்த்தா இங்கே தெரியும், இக்கரைக்கு அக்கறை பச்சு அப்படிங்கிறோம். அவளுக்கெல்லாம் என்ன பிராப்தம் அப்படின்னு, எங்கேயோ பிறந்த எங்கேயோ விழுந்து டிஃப்ரெண்ட் சூழ்நிலையில் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத இங்கே வந்து இருக்கான்னா, அதுக்கும் ஒரு பிரமாணம் இருக்குது சாஸ்திரம் சொல்கிறது. இங்கேயே பெரிய பரம்பரையில் பிறந்து விழுந்து என்ன பண்ணும், நமக்கெல்லாம் ஆசை இருக்கும் இல்லையோ, அங்கே போய் அத்தை பண்ணால் தேவையில்லை, இங்கே போய் இது சாத்தா தேவையில்லை, இப்படி ஆசைப்படப்பட என்ன ஆகிடும்னு, அதே மாதிரி ஜென்மா கிடைச்சிடும். ஒரு அகோரி ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்க, வாழ்க்கை ரகசியம் அப்படின்னு இங்கிலீஷில் பார்த்து எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதில் சொல்கிற, எவ்ரி தாட் இஸ் எ பர்த் அப்படிங்கிற, ஒவ்வொரு எண்ணங்களும் பிறவி.
ஒவ்வொரு எண்ணமும் பிறவி அப்படின்னா நாம் இனிமேல் ஜென்மாலேருந்து கெடதேறிடலாம் கெடதேறலாம் அப்படின்னு சொல்கிறோமே ஈஸியாக, ஒவ்வொரு எண்ணமும் பிறவி அப்படின்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்கோ, நாம் ஒரு நாளைக்கு நினைக்கிற நினப்புக்கே எத்தனை ஜென்மா எடுக்கணும். கேட்டால் சொல்கிற என்ன சார் பண்ணியிருந்தேன், சும்மா ஏதோ யோஜனை பண்ணியிருந்தேன் சார் அப்படிங்கிற, அதை விட டேஞ்சர் இல்லை அவ்வளோதான். சும்மா இருந்து இவர் யோஜனை பண்ணியிருந்தாருன்னா எத்தனையோ ஜென்மாத்துக்கு இன்றைக்கி விதை போட்டுவிட்டார்னு அர்த்தம். அது ஆச்சரியம். இது ஒரு அகோரி சொன்னது என்ன பிரமாணம்னு ரொம்ப டீட்டெயில்டாக போட்டிருக்கிறது, சாஸ்திர பிரமாணம் வச்சுன்னு தான் சொல்கிறார். சாஸ்திரங்களும் சொல்கிறது என்றது முழுக்கலும் அதுக்கு தான் ஸ்மரணை, ஸ்மரணை எண்ணம் முழுக்கலும் பகவத் ஸ்மரணையாக இருக்கணும், பகவத் சிந்தனையாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறது, நினைக்கிறதுக்கு வேறு விஷயம் இல்லையா. என்ன சார் எப்போ பாரு பகவானே நினைக்கணும் அப்படின்னா, ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுறது, வாரத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கு போகிறது, ஒரு நாளைக்கு ஒரு தரம் பண்ணுறது, இது மாதிரி இருக்கக்கூடாதோ, என்ன 24 மணி நேரம் ஆயுஷ் முழுக்கலும் பகவானே நினைக்கணுமா அப்படின்னார். அட அசடே, நீ வேறு எதையான நினச்சின்னா அதுவாகிடுவ, அதுக்கு ஜென்மா வரணும். அப்போது பகவானே நினச்சிருந்தீங்கன்னா நீ பகவானாக ஆக போகிற, இருக்கிறதுலேயே சேஃபஸ்ட்டு பிறவி அதான். அதுக்கு பேர் தான் சாயுஜ்யம்ங்கிறது, மோக்ஷங்கிறது. அந்த எண்ணம் முழுக்கலும் பிறவி அப்படின்னா, இது நல்ல எண்ணமாக இருந்தாலும் சரி கெட்ட எண்ணமாக இருந்தாலும் சரி, அதனால தான் சாஸ்திரங்களை சொல்கிறது ராகத்வேஷத்தை விடணும், விருப்பு வெறுப்பை விடணும், விருப்பு வெறுப்பு விடணும் அப்படிங்கிறது. காரணம் அந்த விருப்பு வெறுப்பு தான் எண்ணம், ஒன்று பிடிச்சதாக இருக்குது இல்லையா பிடிக்காததாக இருக்குது. எனக்கு வெண்டைக்காய் கறின்னா ரொம்ப பிடிக்கும் சார் அப்படிங்கிற, பாவக்காய்னா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும், அடுத்த ஜென்மா சுகர் பேஷண்ட்டாக போய் டாக்டர் பாவக்காய் ஜூஸாகவே குடிங்கோ அப்படின்னு சொல்கிற வரைக்கும் விடாது. எனக்கு அவரை கண்டாலே பிடிக்கல அப்படின்னா நிச்சயம் அடுத்த ஜென்மத்தில் அவர் தான் நமக்கு பாஸ். இவளை கண்டாலே பிடிக்கல அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் இவ தான் நமக்கு பத்தினி. இதை மாதிரி எதெல்லாம் நாம் வெறுக்கிறோமோ அதில் எப்படி பண்ணும்னு சாஸ்திரம் சொல்கிறது, நீ எதை கண்டு வெறுக்கிறையோ அது உனக்கு அந்த வெறுப்பு போகிற வரைக்கும் அதை உன்னை துரத்தின்ண்டே இருக்கும். எதை உனக்கு ரொம்ப பிடிச்சதோ அதில் உள்ள அந்த அபிமானம் போகிற வரைக்கும் அதுவும் துரத்தும். அதனால் வெறுப்பு இருந்தாலும் பெரிய டேஞ்சர், வெறுப்பு இருந்தாலும் அதை விட பெரிய டேஞ்சர். அப்போ விருப்பம் இருக்கக்கூடாது வெறுப்பம் இருக்கக்கூடாதுன்னா மனுஷனுக்கு எங்களுக்கு இது ரெண்டு தான் தெரியும், என்ன பண்ணுறதுன்னு. அப்போ இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத ஒன்று பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் பக்தின்னு பேர், நிஷ்காமிய பக்தி, அச்சஞ்சல பக்தி. அதுக்கு இனிமேல் பெருசாக வியாக்கியானெல்லாம் பண்ண போகிறான். அஹேதுக பக்தி அப்படின்னு பேர், அதாவது எந்த பலனையும் எதிர்பார்க்காத பக்தி. அப்படி பண்ணணும்னா அவருக்கு ஒரு காரியம் பண்ணினோம்னா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாத எந்த ஆளானு யாரானு ஒரு காரியத்தில் பிரவேசிக்க தோணுமோ, இதை பண்ணினா என்ன லாபம் சார், அது பண்ணால் என்ன கிடைக்கும், இதுதானே கேள்வி. அப்போது எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு காரியத்தை பண்ணவும் முடியாது, ஆனாலும் என்ன சொல்கிறதுன்னு எதிர்பார்க்காத காரியத்தை பண்ணுன்னு வேறு சொல்கிறேன். என்ன சார் அது முடியாத காரியத்தை பண்ணு பண்ணுன்னா எப்படி முடியும்னர், அதுக்காக தான் கை கொடுக்கறது சாஸ்திரம். என்ன பண்ணித்தின்னர், டியூட்டியாக வச்சுக்கோன்னு, கடமையாக செய்யணும். ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், உத்தியோகம் பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப பிடிச்சா பண்ணுறோம், தீராது தள்ள இழுத்து அவர் வயத்தை கழுவ வேண்டியிருக்கு, அவர் சம்பளம் தர, அதனால் போய் வேலை செய்கிறோம். அப்படி வேலை செய்கிறோம் ஆனாலும் நம்ம அதுக்காக வேண்டா வெறுப்பாக இப்படி மனசில் பாவம் இப்படி இருந்தால் கூட அதில் போய் ஈடுபாடு குறைச்சல் இல்லாத தான் காரியம் பண்ணுறோம், பண்ணுற டியூட்டியை ஒழுங்காக பண்ணுறோம் ஆனால் அதோட போய் ஒட்டிக்காத பண்ணுறோம். அது எப்படி முடிகிறதுன்னு, அதுதான் அதை போல தான் நீனும் உன் வாழ்க்கையில் எல்லாத்துலேயும் இந்த வாழ்க்கையில் இந்த உலகத்தில் இருந்து தான் ஆகணும், இதோட உழண்டு தான் ஆகணும். அப்படி உழல்றதே அதில் போய் மனசை அதோடையே ஒன்றிடாத, அதில் வெறுப்பையும் வச்சுக்காத, வெறுப்பையும் வச்சுக்காத. அதுக்காக உடனே டியூட்டின்னு பண்ணினாக்க தண்டத்துக்கு பண்ணுறோம், கடனை கழிக்கிறோம் அப்படின்னும் இல்லை. இப்படி கடனை கழிக்கிறதா ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணினாக்கா அதுக்கப்புறம் ப்ரமோஷன் கிடைக்காது, இன்க்ரிமெண்ட்டு கிடைக்காது. நீ பண்ணுறதே அங்கே வேலையை சின்சியராகவும் பண்ணணும், ஆனால் அதில் அட்டாச்மெண்ட் இல்லாதையும் பண்ணணும். அதை போல தான் இந்த வாழ்க்கையும் வாழணும் இந்த உலகத்திலையும்.
எல்லாத்துலேயும் ஒட்டின்னு இருப்போம், ஆனால் எதுவும் நம்மள்கிட்ட ஒட்டாத. இப்படி முடியுமான்னு அது முடியும்னு காமிக்கிறதுக்கு தான் பெரியவா மாதிரி மகான்கள்லாம் அவதாரம் பண்ணி காமிக்கிறார். அவளும் இதே உலகத்தில் தானே இருந்தா, இதே ரெண்டு கை கால் மூக்கு நாக்கு ஒரு மனுஷால தானே இருந்தா, ஒன்றும் எக்ஸ்ட்ராடினரியாக வந்துள்ள. அப்படி பல அவதாரங்கள், அதில் எந்த அவதாரங்கள் நமக்கு மனசை ரொம்ப வந்து தொடும் அப்படின்னு, எது நமக்கு சரியாக ஈக்குவலாக இருக்கோ அங்கே தான் மனசு போய் லயிக்கும். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவோட எனக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் உண்டோ தெரியுமா, அவ்வளவுதான். அவர் வந்தார்னா நமஸ்காரம் பண்ணலாம், அவ்வளவுதான். அதே அடுத்தாத்து பையன் அப்படின்னாக்க நம்மளை அறியாத வாழ்க்கை ஒரு அந்யோன்யம். இந்த அவதாரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பகவான் ஏதோ அநேக அவதாரங்கள் எடுத்திருக்க. ஏன் ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் எல்லாரும் இவ்வளவு கொண்டாடுற அனுபவிக்கிறாங்க? இந்த ரெண்டு அவதாரம்தான் 100% மனுஷனாகவே இருந்து காமிச்சது. நம்ம லெவலுக்கு வந்துட்டார், மனுஷனுக்கு மனுஷனாக இருந்தோன்னு உடனே நம்மளை அறியாத ஒரு அட்ராக்ஷன். அப்படி மனுஷனாக இருந்து என்ன பண்ணார்? அமானுஷ்யமான காரியங்கள்லாம் பண்ணின. அவளும் கல்யாணம் பண்ணியிருந்தா, அவளுக்கும் குழந்தையெல்லாம் இருந்தது, அவளும் ராஜ்யபாரம் பண்ணினா, என்னெல்லாமோ பண்ணினா, ஆனால் எதுலேயும் ஒட்டாதே இருந்தது. கிருஷ்ணாஷ்டோத்திரத்தில் வேடிக்கையாக இருக்கும். அஷ்டோத்திரத்திலாம் பார்த்தா நம்ம ஏதோ விட்டு விட்டு எரியிடும் பூ அர்ச்சனைன்னு. ஒவ்வொரு நாமாக்கும் அந்த அர்த்தபாவத்தை தெரிஞ்சுன்னு நாம் ஒரு புஷ்பம் போட்டோன்னா ஒரு நாளைக்கு ஒரு அஷ்டோத்திரம் பண்ணினா போதும். ஜென்மால் நம்ம லட்சார்ச்சனை பண்ணினோம், கோடி அர்ச்சனை பண்ணணும்னு கணக்கு காமிக்க வேண்டாம் யாருக்கும். கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு பூவை போட்டாக்க அந்த கிருஷ்ணங்கிறவன் யாரு அப்படிங்கிற அந்த பாவத்தோடு ஒரு தூரம் பூ போட்டால் போகும். இப்படி பண்ண முடியுமானே பெரியவா அப்படிதான் பண்ணுவான். சந்திரமொழீஸ்வரர் பூஜை பண்ணுறவா பார்த்தவாளுக்கு தெரியும். சஹசிரநாமெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு அது லலிதா சஹசிரநாமம்னா அந்தந்த நாமாக்கு மன்றத்தை அப்படியே கண்ணால் தாரதாரியாக தண்ணி கொடுக்கும். அவ்வியாச்சகருணாமூர்த்தையே நமஹா அப்படின்னா அப்போ என்ன நினச்சிக்கணும்னு, அந்த ஈஸ்வரனோட ஒரு காரண காரியம் இல்லாத நம்ம மேலே ஒரு கருணையை காமிக்கிறாரே. பெரியவா தெய்வத்தின் குரலில் கேட்குற நம்ம மனசாட்சிக்கே தெரியும், நம்ம பண்ணுற கெடுதலுக்கு நமக்கு இருக்கிற குணத்துக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கலாமா கிடைக்கலாமா, ஆனால் நமக்கு வேளா வேளைக்கு பிரமாதமாக கிடைக்கிறதே அப்படின்னா ஈஸ்வரனுக்கு என்ன ஒரு கருணை இருக்கணும்? நாம் செய்வோமா? நம்ம சொரத்தை ஒருத்தர் கேட்கலன்னா அவள்கிட்ட நம்ம பிரியத்தை காமிப்போமா, அவள் கேட்டதை கொடுப்போமா? ஆனால் பகவான் சொன்னதை ஒன்றுத்தையும் நாம் கேட்கல, அவர்கிட்ட இன்னும் பிரியமும் இல்லை, நாஸ்திகம் வேறு பேசுகிறோம். அப்போ கூட நமக்கு அனுகிரகம் பண்ணுற வேளா வேலைக்கு சாப்பாடு போடுற இன்னும் நன்னாவே போடுறது. அவரை நினச்சின்னு உருகளவாளை விட வெய்யறவாளுக்கு இன்னும் ஜாஸ்தியே நன்னா கிடைக்கிறது, காரூபங்களா இல்லாமா எப்படி? அதுதான் அவரோட குணம். எங்கிட்ட பிரியமா இருந்தா நான் கொடுக்கறதுங்கிறது மனுஷன் குணம், எங்கிட்ட பிரியம் இல்லாதவனுக்கும் கொடுக்கறதுங்கிறதான் ஈஸ்வரனோட குணம். அவ்யாஜ கருணாமூர்த்தி நம்ம அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வரணும். பா இப்படி எனக்கும் நீ கிருபை பண்ணுறிய, அப்போ ஏற்பட்ட உனக்கு என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு பூ தான். அப்படி ஒரு பூஜை பண்ணுறோம், பண்ணணும். இதெல்லாம் பண்ணி காமிக்கிறதுக்கு தான் மகான்கள் வந்தார். அது மாதிரி எதுக்கு சொல்கிறேன், ராமரோ கிருஷ்ணரோ எல்லாரும் சாதாரண மனுஷர்கள் மாதிரி தான் இருந்தார். கிருஷ்ணாஷ்டோத்திரத்தில் ஷோடசஸ்ரீ சஹசிரேஷாய நமஹா அப்படின்னு வருது. 16,000 பத்தினிகள். இதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன பண்ணிடுறா, சினிமா ட்ராமாலேருந்து கிருஷ்ணர்னா ஏதோ ஒரு பெரிய பிளே பாய் மாதிரி சித்தரித்து வச்சுருக்கா. இல்லை, ஆனால் அதே அஷ்டோத்திரத்தில் வருது என்னென்ன, அநாதி பிரம்மச்சாரிணே நமஹா. இது எப்படி சார், 16,000 பொண்டாட்டிக்கு தலைவனேன்னு சொல்லிவிட்டு ஆம்படையானேன்னு சொல்லிவிட்டு அநாதி பிரம்மச்சாரிணே நமஹான்னு சொன்னால் எப்படின்னு? அதுதான் அவர் 16,000 ஸ்திரீகளோடு இருந்தாலும் என்ன பண்ணன, இந்த கிருஷ்ணருங்கிற சரீரம் தான் இந்த 16,000 ஸ்திரீகள்கிட்ட இருந்ததே வழிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவான அந்த மனசுங்கிறது அங்கே போய் ஒட்டல. விளையாட்டாக ஒரு கதை சொல்லுவா, துர்வாச மகரிஷி வந்திருந்தாரோ கோகுலத்துக்கு, வந்திருந்தா யமுனைக்கு அந்த கரையில் அவர் தபஸ் பண்ணிட்டுருக்கு. ருக்மணிக்கு பார்க்கணும்னு ஆசை, பெரிய மகரிஷி வந்திருக்கிற இவரை போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும்
சரி போய் தரிசனம் பண்ணிட்டு வா அப்படின்னர். கணவன்ட்ட உத்தரவு கேட்டு ஆஹா தாராளமாக போய் பண்ணிட்டு வா அப்படின்னு. இவன் கையில் இனிமே பால் தயிர் நெய் என்னெல்லாம் இருக்கும், ஏன்னா ஒரு மகானை பார்க்க பொறுத்து வருங்கையா போகப்படாது, எடுத்துன்னு போனான். போனால் யமுனை அப்படியே நிரம்பி வழிஞ்சின்னு ஓடுறது பிரவாகம் வெள்ளம், போட்டுக்கிட்டு ஒன்றும் விட முடியாது. எப்படி அந்த பக்கம் போய் பார்க்கறதுன்னு புரியல, ஆனால் ஆசையும் இருக்குது. உடனே திருப்பி கிருஷ்ணர்கிட்ட வந்தா, நான் போகலான்னு நினச்சேன், இப்படி யமுனை குறுக்க நின்று தடுக்கிறது, இவ்வளோ வெள்ளமாக இருக்குது, எனக்கு எப்படியானு போய் பார்த்தா தேவையில்லை, நீங்கள் ஏதானு ஒன்று பண்ணுங்கோடேன். ஏன்னா இவர் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு, மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிருக்கிற, மலையை பிடிச்சிருக்கார், அத்தை பண்ணிக்க எத்தனையோ இதெல்லாம் பண்ணியிருக்கார், அது மாதிரி ஏதானு பண்ணி எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்கோ அப்படின்னா. உடனே அவர் சொன்னார், நீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம், யமுனை கரையில் போய் யமுனையிட்ட பிரார்த்தனை பண்ணு, எங்கள் ஆத்துக்காரர் நித்திய பிரம்மச்சாரிங்கிறது சத்தியமாக இருந்தால் வழிவிடுன்னு சொல்லுன்னு. ருக்மணி பார்த்தா, நான் அவங்க பொண்டாட்டி தெரியுமான்னு, நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு அனிருத்தன்னு குழந்தை வேற பிறந்திருக்கான், இந்த அழகில் அனாதி பிரம்மச்சாரின்னு அங்கே போய் யமுனையிட்ட சொல்கிறதா அப்படி, இன்னும் போராத்துக்கு எட்டு மகிழ்ச்சிகள் வேற இருக்கா, நான் போய் சொல்கிறதா அது அப்படின்னு சொல்லி பாரு, என்ன ஆறுதுன்னு பாரு அப்படின்னு டெஸ்ட்டு வச்சுப்போமே இன்னைக்கு சொல்லி பாரு. பார்த்தா சரி இவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம், அவளுக்கு ஒரு கியூரியாசிட்டி, நம்ம ஆத்துக்காரருக்கு என்ன சர்டிஃபிகேட் கிடைக்க போகிறது. யமுனையிட்ட போய் எங்கள் ஆத்துக்காரர் நித்திய பிரம்மச்சாரிங்கிறது சத்தியமாக இருந்ததுன்னா யமுனையை வழிவிடுன்னு தடார்னு யமுனை வெள்ளம் ஒடிஞ்சுருத்தும், பிரிட்ஜி வந்துருத்தும், இப்போ ராவோட ராவா பிரிட்ஜ் எல்லாம் போடுறாளே அது மாதிரி. அந்த பக்கம் போயிட்டா சந்தோஷம், போனால் துர்வாசரை நமஸ்காரம் பண்ணினா தரிசனம் பண்ணினா, இவன் கொண்டு வந்து வெண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் கொடுத்தா, சாட்சாத் மகாலட்சுமி கிருஷ்ணரோட பத்தினி நீனே கொண்டு வந்திருக்க கொண்டா அப்படின்னாரு, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டார். அவருக்கு பேரே தூர்வாசர்னு பேர், வேற ஒன்றும் ஆகாரம் பண்ணினது இல்லை. இப்போ நாமெல்லாமும் இருக்கோம் அருகம்பில் ஜூஸ் குடிச்சுட்டு, நாமெல்லாமும் ஒரு விதத்தில் தூர்வாசர்கள் தான். நாம் ஏதானு வந்ததுன்னா நெசசிட்டி வந்துனா வியாதி வந்ததுன்னா பண்ணுறோம், அவர் வியாதியே வராதா இருக்கட்டும்னு பண்ணிட்டு போல இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டார், இவள் சந்தோஷமாக திரும்பி வந்தால் அதுக்குள்ளே இது வழி விட்டுதே உள்ளே பழையபடி இது வெள்ளம் வந்துருத்தும், வெள்ளம் வந்தால் இப்படி திரும்பி வருது. உடனே துர்வாசர்கிட்ட போய் கேட்டால், ஐயோ திரும்பி வெள்ளம் வந்து மூடின்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு. அவர் உடனே என்ன சொன்னார், யமுனையிட்ட போய் துர்வாச மகரிஷி நித்திய உபவாசம் இருக்கிறது சத்தியமாக இருந்தால் வழிவிடுன்னு சொல்லு அப்படின்னு. பார்த்தா எங்கள் ஆத்துக்காரரே தேவையில்லை புழுகிறதுல, இப்போதான் நான் கொண்டு வந்து அத்தனையும் ஏதற்கே வாயில் விட்டுருக்கார், இவர் என்னடனா நித்திய உபவாசமா. சரி அங்கே நடந்தா அப்புறம் உடனே வந்து பார்த்தா யமுனையிட்ட சொன்னான், துர்வாச மகரிஷி நித்திய உபவாசம் இருக்கிறது சத்தியமாக இருந்தால் எனக்கு வழி கிடைக்கட்டும்னு யமுனை விலகி எடுத்தும் பழையபடி வந்தான். இப்போ வந்தால் மண்டையை உடைக்கிறது கிருஷ்ணர்கிட்ட கேட்டா, இது என்னமோ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து மாயாஜாலம் பண்ணுறீங்க, நீங்கள் நித்திய பிரம்மச்சாரி சத்தியமாக இருந்தால் வழிவிடுன்னே வழி விட்டுருத்தோம். ஏன் அப்படின்னா ஒரு நதி பிரகிருதியில் அதெல்லாம் வந்து சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும், மனுஷன் ஒத்தன்தான் சத்தியத்துக்கு பயப்படாதவன், அதர்ம வழியில் போகிறதுக்கு துணிஞ்சவன், வேறு எந்த ஜீவராசிகளும் போகாது. அப்படி இருக்கிற இந்த நதி என்னென்னா, நீங்கள் பிரம்மச்சாரின்னு நான் சொன்னேன்னா பத்தினி நான் சொன்னேன்னா வழியை விடுறது ஆமாங்கிறது, அவர் ஏதற்கு தான் மூக்கு பிடிக்க எல்லாத்தையும் நான் கொண்டு போனது, அவர் உபவாசம் இருக்கிறது சத்தியமானா அதுக்கும் வழிவிடுறது. இப்போ உபவாசம் பிரம்மச்சரியன்னா என்னன்னே எனக்கு புரியல, என்ன அதுதான் அதில் ரகசியம், உனக்கு புரியாது அவ்வளவுதான், உனக்கே புரியாதுன்னா இப்போ யாருக்கு புரிய போகிறது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு, அவளோட செயல் வழி செயல் தான் அப்படி இருந்ததே வழிய உள்ளுக்குள்ளே அவளுக்கும் மனசுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத இருந்தது. நாம் சாப்பிட்றதுக்கும் அவள் சாப்பிட்றதுக்கும் என்னென்ன, நாம் சாப்பிட்றதுக்குன்னே உயிர் வாழறோம், நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கே ப்ரோக்ராம், ராத்திரியே கரிகாலம் நெருக்கி வச்சுட்டு இன்னும் அடுப்பை மூட்டாத குறைதான், ஏகாதசிக்கு இப்போ என்ன டிஃபன் அப்படின்னு முதல் ஏகாதசிக்கே தீர்மானம் பண்ணிடுறோம், அடுத்த ஏகாதசிக்கு அடை தட்டணும் அவியல் பண்ணணும். நமக்கு இதுதான் ஒரு பெரிய மனசு, 24 மணி நேரம் அதுலேயே இருக்குது, எங்கேயானும் பார்த்தாக்க வரியில் மாம்பழம் போயிட்டு வரலான்னா எங்கெங்கே என்னென்ன விற்கிறதோ, பிசாவை பார்த்தா வாங்கி உள்ளே போட்டால் தேவையில்ல போல இருக்குது, சமோசாவை பார்த்தா வாங்கி உள்ளே போட்டால் என்னென்ன கிடைக்கிறதோ அத்தனையும் சாப்பிட்றதுக்கு தோன்றுறது. இது மாதிரியா சாப்பிட்றா இல்லை,
அதுதான் விஷயம். அதனால் எந்த காரியம் பண்ணினாலும் மனசு அதில் போய் ஓனிடாத லைக்காத இருந்ததுன்னால் இது ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். அதனால் மனசு அதில் லைக்காத இருந்ததுன்னா அசிரத்தையாக பண்ணுறோங்கிற அர்த்தம் இல்லை, டியூட்டியாக பண்ணுறோம்னு அர்த்தம். நான் ஒரு ராஜாவாக இருக்கேன், ராஜா பட்ட மகிழ்ச்சி இருக்கணும், அவளோட இருக்கேன், அவ்வளவுதானே வழிய. நான் இனிமேல் காமசுகத்துக்காக ஒரு ஸ்திரீகளோட அனுபவிக்கணுங்கிறதுக்காக இவர் 16,000 ஸ்திரீகளோட இல்லை. அதுதான் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். அனாதி பிரம்மச்சாரிணிய நமஹா அப்படின்னு சொல்றது அதே தான் ஷோடசஸ்ரீ சஹஸ்ரேசாய நமஹான்னு சொல்றது. அப்படி பண்ணுறதே தான் இந்த பாபமோ புண்ணியமோ ஒட்டுறது இல்லை. இதை மாதிரி இருக்க முடியுமான்னு, இதுக்கு பேர் தான் முடியுங்கிறதுக்கு தான். என்ன சார் அது, இதே உலகத்திலிருந்துன்னு இதில் ஒட்டாத இருக்குன்னா எப்படி முடியும்னு, அந்த ஒட்டாதையும் இருக்க முடியுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் தாமரப்பூ இலையே படித்தார் பகவான். பார்த்தேன்னா தாமரை இலை என்ன பண்ணுறதுன்னு, தண்ணியிலே தான் பிறக்கிறது, தண்ணியிலே இருக்குது, தண்ணியிலே முடியுது, எல்லாம் பண்ணுறது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணி அது மேலே ஒட்டலை. ஒரு இலைக்கே இப்படி இருக்க முடியும்னா அதை விட 6வது அறிவு படித்த நம்ம மனுஷாலால் நம்மளால் இந்த சாமர்த்தியத்தினால இருக்க முடியாதுன்னு, அதை அடையிறதுக்கு பேர் தான் தபஸ்ன்னு பேர். நம்மளோட வாழ்க்கையோட பயன் என்னன்னு இதை சாதிக்கிறதுக்கு தான். சாதனை சாதனை சாதனைன்னா கின்னஸ் ரெக்கார்டெல்லாம் சாதனை இல்லை, அதை யார் வேணா பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பேர் இருக்கும், இன்னும் 10 வருஷம் கழித்து நாங்கள் 100 கொட்டாவை விட்டு அதில் நம்ம பேர் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் 101 கொட்டாவை விட்டு 101 பேரை எடுத்துன்னு போயிடுவார். கின்னஸ் ரெக்கார்டில் அதுதானே இருக்குது, வேறு என்ன பெரிய சாதனையாக என்ன? சாதனைனா என்ன, ரெக்கார்டு அப்படின்னா என்னென்ன, தானே கிரியேட் ஆகணும், நம்ம கிரியேட் பண்ணப்படாது. எம்எஸ் அம்மாவை கூட உலகம் முழுக்கலும் ஒழிச்சுட்டே இருக்குது சுப்பிரபாதம் எல்லா இடத்துலையும்னா என்ன, அந்த அம்மா இதுக்காக தலைகளை நின்னாலும் ட்ரை பண்ணாலும் இல்லை, அவாட்டுக்கு ஏதோ சொன்னால் பக்தியில் அது தானே அமைஞ்சு கொடுத்தும். அப்படி ரெக்கார்டுங்கிறது தானே அமையணுமே வழியே, சாதனைங்கிறது நம்ம பாட்டுக்கு நம்ம காரியம் பண்ணிகிட்டே பொறுத்தே அது தானே அந்த சாதனை நிகழணுமே வழியே. இது சாதிக்கணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி பண்ணின்னு பண்ணணும்னா இப்படி தான் அபத்தமாக இருக்கும். 100 கரப்பை வாயில் போட்டுட்டார், 200 பல்லி எடுத்து தலையில் விட்டுட்டு, என்ன இது விரசம்? அதை போல இல்லை இது. இது சாதனை அப்படின்னா இதை சாதிக்கிறது தான் சாதனை. அதை சாதிக்க வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஊக்கமாக யாரானும் வந்துருக்கு, அதுக்கு தான் அவதார புருஷர்கள்லாம் வர. இதை நம்மளாலையும் முடியும் சார், இப்படிலாம் சொல்லி இது நம்மளாலாம் ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்காலும் முடியாது சார் அப்படின்னு, ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்காலையும் முடியுங்கிறதுக்கு தான் அவதாரமே. பிரகலாத சுவாமியை போல பக்தர் கிடையாது பிரகலாதன் என்ன பண்ணுறாருன்னார், அப்படி சுவாமி நேத்தாப்பில் வந்து அவதாரம் பண்ணி அவருக்காக அனுகிரகம் பண்ணிட்டு என்ன பண்ணினார், அதுக்கப்புறம் ராஜாவாக இருக்கிறாப்புல பண்ணினார். எங்கேயானும் உண்டா? பிரகலாதன் சொல்ற, இப்படி உன்னை தரிசனம் பண்ணினதுக்கப்புறம் உன்னோட வந்து உன் வைகுண்டத்தில் இருக்காத இப்பவும் இந்த ராஜ்யத்தை கட்டி நழனுமா, இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை எழுபத்துண்டு பண்ணினாரே, எப்படி பண்ணார்? அப்போ இதுலேருந்தே தெரியறது அவரோட மனசு அதில் லைக்கல, நம்மளோட டியூட்டி சுவாமி விதிச்சிருக்க, அதனால பண்ணி தான் ஆகணும், பகவத் ஆக்ஞை. அதனால தானே எந்த சங்கல்பம் பண்ணினாலும் என்ன பண்ணுறோம், பரமேஸ்வர பிரீத்தியத்தம் பகவத் ஆக்ஞையா அப்படின்னு தானே சொல்லிக்கிறோம். அப்படின்னா என்னென்ன, நான் பண்ணலேங்கிற அந்த பாவம் முதல்லயே வரணும், இது என்னோட கடமை விதிச்சிருக்க சொல்கிற. ராஜான்னு ஒருத்தர் இருந்தால் சில டியூட்டிஸ்லாம் சொல்கிற, எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நீ சம்பாதிச்சின்னா இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னா கட்டுறோம் அவ்வளவுதான் அப்படின்னு ஒருத்தர் வேண்டிருக்கு. இதை சொன்னால் போகாது, அதை நடந்து காமிச்சாதான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். சார் சொல்லிடலாம் சார், புஸ்தகம் எழுதிடலாம் சார், உபன்யாசம் பண்ணலாம் சார், முடியுமா அப்படின்னு கேட்போம், முடியும் பாரு. அப்படி ஒரு கண் எதிர்க்க நிகழ்ந்த அவதாரம் தான் காஞ்சி மகாபரிவாரோட அவதாரம். அந்த மகான் எப்படி இருந்தார் அப்படின்னு, தர்மமே வடிவாக இருந்தார். ராமரை பற்றி சொல்கிறதே என்ன பண்ணது, தர்மமே விக்கிரகவான் ராமா, தர்மம் தர்மம் அப்படிங்கிற ஒன்றை ஒரு கை கால் மூக்கு நாக்கெல்லாம் வச்சு ஒரு ஆளாக பண்ணினா அதுக்கு பேர் தான் ராமன்னு பேர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ராமருக்கே மொட்டையை அடித்து ஒரு காஷாய தண்டத்தை கொடுத்து சன்னியாசி ஆக்கினா அதுதான் பெரியவா.
100% தர்ம வாழ்க்கை முடியும் அப்படின்னு இவர் இருந்தது. சார் அந்த காலத்தில் வசிஷ்டர் இருந்தார், விஸ்வாமித்தர் இருந்தார் அப்படின்னு இல்லை, இதே 20th செஞ்சுரியிலையும் இருந்தார். அப்போ முடியும்னா இப்போ முடியாதான்னு, எந்த காலத்துலேயும் முடிஞ்சதுக்கு பேர் தான் தர்மம்னு பேர். இனிமேல் அந்த காலத்தில் முடியும், இந்த காலத்தில் முடியாது, இந்த காலத்தில் முடியும், அடுத்த காலத்தில் முடியாதுன்னு போயிடுதுன்னா அதுக்கு பேர் தர்மம் இல்லை. தர்மம் அப்படின்னாலே எந்த காலத்திலையும் முடியாது, எக்காலத்திலையும் முக்காலத்திலும் மாறாதது தான் தர்மம். சட்டம் அப்படின்னா எப்பொழுதும் இருக்கிறது, சாசனம் அப்படிங்கிறோம். நாம் எழுதுகிற சட்டம் தான் காலத்துக்கு ஏற்றாப்பில் அமெண்ட்மெண்டெல்லாம் போடணும். இது ஈஸ்வர ஆக்ஞை. லலிதா சஸ்திரம் சொல்றது நிஜாக்ஞா ரூப நிகமா அப்படிங்கிறது, நிஜமான ஆணையை பிறப்பித்தாள். எப்படி பிறப்பித்தாள்னு, நிகமங்கிற ரூபத்தில், நிகமம்னு பேர் வேதத்துக்கு பேர், வேதம்ங்கிற உருவத்தில் நிஜமான ஆணையை பிறப்பித்தாள் அப்படின்னு சொல்றது. ஸோ இது ஈஸ்வரனான பராசக்தி போட்ட ஆணையாக இருக்கிறதுனால இதுக்கு அமெண்ட்மெண்ட்டெல்லாம் தேவையில்லை, அப்பப்போ அதுக்கு திருத்தம்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. காலத்தால் எக்காலத்தும் மாறாதது, அந்த வழியை சொல்கிறதுக்கு பேர் தான் மதம்னு பேர். நமக்கு மனுஷாளுக்கு மதம் தேவையா அப்படின்லாம் ஒரு பெரிய சர்ச்சை. மதம் அதனால் லாபமா நஷ்டமா, நன்மையா தீமையா, மதம் வேணுமா, இப்படிலாம் எல்லாரும் பெரிய டிபேட்லாம் போட்டுன்னு எல்லாம் மக்களை படுத்துகிறோமோ இல்லையோ, எதனால் படுத்துகிறோம் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, மதம்னா என்னென்னு புரிஞ்சுக்காதனால இத்தனை கஷ்டம், இது புரிஞ்சுக்காதனால சண்டை வந்துடுறது. மதம்னா என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நமக்கு கஷ்டங்கள் இருக்கோ இல்லையோ, சந்தேகங்கள் இருக்குது, கஷ்டம் இருக்குது, துக்கம் இருக்குது, இது இல்லாத மனுஷா இல்லை. யாராக இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவளுக்கும் ஒரு திம்சா இருக்குது. எப்படின்னர், சாதாரணமாக இருக்கணும்னு பிளாட்ஃபார்மில் இருக்கணும், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற கஷ்டம் இருக்குது. அதே பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் என்ன இருக்குன்னு, இத்தனை இருக்குது சாப்பிட முடியலையேங்கிற கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்குது, ஏதோ ஒரு ரூபத்தில் கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு ரூபத்தில் துக்கம் இருக்குது. இதெல்லாம் ஏன் வருதுன்னு புரியல, உடனே சந்தேகம் வேறு வந்துடுறது. ஏன் சார், நான் நல்லா தானே இருக்கேன், நல்லது தானே பண்ணுறேன், எனக்கே அப்படி கஷ்டம் வருது அப்படின்னு புரியலையே அப்படிங்கிறோம். இப்போ கஷ்டம் துக்கம் வந்ததோடு இல்லை, ஏன் வந்தது, அவருக்கு ஏன் வரலை, எனக்கு ஏன் வந்தது, இப்படி சந்தேகம்லாம் வேற வருது. இந்த சந்தேகத்தை போக்குறதுக்கு, இந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு வழி சொல்கிறதுக்கு பேர் தான் மதம்னு பேர். அதுக்கு இன்னொரு பேர் தான் தர்மம்னு பேர். தர்மம் அப்படின்னா இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்மளை விலக்கி நமக்கு இல்லாத ஒரு சந்தோஷத்தை, அதாவது நம்ம இப்போ அடையாத இந்த கஷ்டப்பட்டாக்க சந்தோஷமாக இருக்கும் இல்லை, அப்படி இழந்த சந்தோஷத்தை, அந்த ஆனந்தத்தை திருப்பி அடையிறதுக்கு வழி சொல்கிறதுக்கு பேர் தான் மதம்னு பேர். அதுக்கு பேர் தான் தர்மம்னு பேர். இப்போ பாருங்கோ, உலகத்தில் யாரானு சந்தோஷம் வேண்டாம் நிம்மதி வேண்டான்னு சொல்கிறவா உண்டோ? அத்தனை பேரோட லட்சியமும் இதை அடையிறதா தான் இருக்குது. அப்படின்னாலே அவளுக்கு அதுக்கு உண்டான வழியில் போனால் தானே முடியும். நான் மெட்ராஸ்கிலேருந்து இருக்கேன், டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் அப்படின்னா, டெல்லிக்கு போகணும், டெல்லிக்கு போகணும் வாயாலே சொல்லியிருந்தால் டெல்லிக்கு போயிட முடியுமா? அப்போ என்ன பண்ணும்னர், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் ஒரு டிக்கெட்டை வாங்கிக்கணும், இனிமேல் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகணும், அதில் நமக்கு எந்த கம்பார்ட்மெண்ட்டு சொல்லியிருக்கோ அதில் ஏறி உட்காரணும், அந்த பர்த்தில் படுத்துக்கணும், அது ரெண்டு நாளோ ஒரு நாளோ எத்தனை நாள் அவன் தள்ளிட்டு போகிறானோ போய் இறங்கினாதான் டெல்லி அடைய முடியும். இதில் நாம் குறுக்க என்ன பண்ணினாலும், அவசரப்பட்டாலோ இல்லை ஆத்திரப்பட்டாலோ ஒன்றும் வழி கிடையாது. இது ஒரு வழி இல்லையா, நான் இன்னும் ஃபாஸ்ட்டாக போவேன்னா பிளெயினில் போயிட்டு போ, அதுக்கு உண்டான விலையை கொடுத்தானும். நான் சீப்பாக போகணும்னா ட்ரெயினில் போவேன், இல்லை எனக்கு அவசரமாக போகணும்னா ஃப்ளைட்டில் தான் போவேன். ஃப்ளைட்டில் போவேங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு தாவி குதிக்க முடியாது. அதுக்கும் ஏர்போர்ட்டுக்கு போகணும், அவன் சொன்ன கிளம்புறத்துக்கு தான் கிளம்பணும், அவன் செக் பண்ணுன்னா செக் பண்ணிக்கணும், இதைத்தான் எடுத்துன்னு போகலான்னு எடுத்துன்னு போகலாம், அதைத்தான் எடுத்துன்னு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இத்தனைக்கு கட்டுப்பட்டாதான் முடியும். இப்படி எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு சாதனை நாம் அடைய வேண்டிய ஒரு பொருளை அடையணும்னா அதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குது, வழி இருக்குது, அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இதுக்கு கட்டுப்பட்டால் தான் நாம் அதை சாதிக்க முடியும். அதை போல தான் இந்த சாந்தியை அடையணும், அமைதியை அடையணும், நிம்மதியை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கத்தான் இருக்குது, அதுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும், பண்ணினாதான் கிடைக்கும்.
அதை சொல்கிறதுக்கு பேர் தான் தர்மம், அதைத்தான் சாஸ்திரம்னு சொல்லும். சாஸ்திரம்னா என்னென்ன, சாசனம்னு அர்த்தம், ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுன்னு அர்த்தம், ஆணைன்னு அர்த்தம். அப்படின்னாலே தெரிகிறது, ஆணை அப்படின்னு விட்டாலே அங்கே எதிர்கேள்வி கேட்க முடியாதுன்னு அர்த்தம். ராஜா சட்டம் போட்டுட்டார்னா அந்த சட்டம் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு இனிமேல் 100 கோடி ஜனங்களை கேட்டுனா சொல்ல முடியும், சார் ஆர்காட்ரு உள்ள ஒன் வேயாக பண்ண போகிறோம், நீங்கள் எல்லாரும் இந்த ஆர்காட்ரோட யூஸ் பண்ணுறவா எல்லாரும் சொல்லுங்க, உங்களோட அபிப்பிராயம் என்ன, பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுண்டாக்க எதானும் பண்ண முடியுமோ, பண்ண முடியாது. திடீர்னு ஒரு நாளைக்கு ராத்திரி நாளையிலேருந்து இந்த பக்கம் போகக்கூடாதுன்னா மரியாதையே எல்லாரும் இந்த பக்கம் போகக்கூடாது. சார் எங்கள் வீடு இந்த பக்கமே இருக்குது, நான் மட்டும் இப்படி தான் போவேன்னாக்க கட்டிட்டு 1000 ரூபாய் கட்டு. அதை போல தான் இந்த சாஸ்திரம்ங்கிறது நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறது இல்லை, அந்த வழியில் போகணும்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறதுக்கு போய் தான், அதனால தான் சாஸ்திரம்னு வச்சு சாசனம். அதை சொல்கிறதுக்கு தான் ஒரு குரு இருக்கு. நாம் ஏன்னா இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுனால புரிஞ்சுக்காதனால முதல்ல தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. சட்டம் இருக்குது, சட்டத்தில் இன்னென்ன தப்புக்கு இன்னென்ன தண்டனை அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வக்கீல்னு ஒருத்தர் எதுக்கு, கோர்ட்டுன்னு ஒருத்தர் எதுக்கு, விசாரணைன்னு ஒன்று எதுக்கு அப்படின்னார். அந்த சட்டத்தில் உள்ள விஷயங்களை விளக்கி சொல்லி இந்த தப்போட குணத்தை சொல்லி இதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொன்னால்தான் அது நியாயமான தீர்ப்பாக இருக்க வழிய, கொலை பண்ணினா தூக்கு தண்டனை அப்படிங்கிறத ஜென்ரலாக வச்சுன்னு உடனே எல்லாருக்கும் அதை பண்ண முடியாது. அப்படிதான் இந்த சாஸ்திரமாக சொல்லப்பட்ட அந்த சாஸ்திரத்தையும் நமக்கு விளக்கி ஒரு தெளிவை கொடுத்து அதில் ஒரு நம்பிக்கை, அப்படி தெளிவு ஏற்பட ஏற்பட நமக்கு அதில் ஒரு நம்பிக்கை வருது, உறுதிப்படுறது நம்ம மனசு. அதுக்காக தான் ஒரு குருங்கிற ஒரு வண்டிருக்கு. எல்லாரும் கேட்குறாள், குரு எதுக்கு சார், ஆச்சாரியன் எதுக்கு அப்படின்னு, ஆச்சாரியன் இருந்தால்தான் முடியும். அதனால தான் என்ன சொல்கிறதுன்னு, ஆச்சாரியவான் புருஷா அப்படிங்கிறது, எவனுக்கு ஒரு ஆச்சாரியன் கிடைச்சிட்டானோ நல்ல ஆச்சாரியன் அவன் தான் கடதேறிவிட்டான்னு சொல்கிறது. திருமூலர் ரொம்ப அழகாக சொல்கிறார், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். 4 தெளிவு சொல்கிறார், தெளிவு குருவின் திருவுரு காண்றர் அப்படின்னு. அந்த உருவத்தை பார்த்தாலே தெளிவு ஏற்பட்டுருமா, மற்றதெல்லாம் பார்த்தா கன்ஃபியூஷன் தான் வரும். ஆனால் தெளிவு ஏற்படணும்னா குருவை உருவத்தை பாரு, தெளிவு ஏற்படணும்னா மற்றவா சொரத்தை கேட்டிங்கன்னா கன்ஃபியூஷன் வரும், தெளிவு ஏற்படணும் குரு சொல்கிறதை கேடு. நீ வெறுமனை வேறு ஏதானு பேசியிருந்தீன்னா அதனால் விபரீதம்தான் வரும். அதனால் திருநாமம் செப்பல் அவரோட வார்த்தையை பேசிகிட்டே இரு, மனசில் வேற எதையானு நினச்சிட்டே இருந்தால் ஜென்மாவாக வந்துடும், ஏகப்பட்டது காம்ப்ளிகேஷன் ஆகிடும். அதனால் எப்பொழுதும் அவரை உருவத்தை சிந்திச்சுட்டே இரு, நினச்சிட்டே இருந்தீன்னால் உனக்கு ஜென்மாவும் இல்லை, இந்த ஜென்மாவில் எடுத்த ஜென்மாலையும் பிரச்சனையும் இல்லை. அதுதான் தெளிவுன்னு சொல்கிற கிளாரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிளாரிட்டியை கொடுக்கு, அதனால தான் அதை ஞானம், ஞானம், ஒளி, ஒளி, ஜோதிஸ் அப்படின்லாம் எதுக்கு சொல்கிறோம், ஞான ஒளி, ஞான ஒளின்னா என்ன அப்படின்னு. அந்த இருட்டில் நாம் தெரியாத இருக்கோம், எது நல்லது எது கெட்டது, எதை பண்ணணும் எது பண்ணக்கூடாது, எது சரி எது தப்பு, அப்படி கன்ஃபியூஸ்டாக இருக்கிறதே நமக்கு இதுதான்ப்பா சரி, இது சரியில்லைப்பா, இதை தான்ப்பா பண்ணணும், இதை பண்ணக்கூடாதுப்பா, இது பண்ணினா இது நல்லதுப்பா, இது பண்ணினா இந்த கெடுதல்ப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டிருக்கு. அவருக்கு பேர் தான் குரு, டீச்சர், மாஸ்டர், என்ன வேணால் பேர் சொல்லுங்க, ஆச்சாரியன், தேசிகன், எல்லாம் ஒரே ஆள் தான். அந்த ஆச்சாரியனாக தான் யார் வர முடியும்னர் சாஸ்திரம் சொல்கிறது, குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படிங்கிறது. குருவே பிரம்மா, குருவே விஷ்ணு, குருவே சிவன் இதெல்லாம் சொல்லிட்டு வந்தது, அதுக்கப்புறம் பார்த்தது இது எதுக்கு தனித்தனியாக ஒத்தையாக சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு, குரு சாட்சாத் பரபிரம், சந்தேகம் இல்லாத குரு சாட்சாத் பிரம்மா, குரு சாட்சாத் விஷ்ணு சொல்லலை, பரபிரம்மம்னு சொல்கிறதே மட்டும் குரு சாட்சாத் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே தெரியறது ஈஸ்வரன் ஒத்தனால தான் குருவாக இருக்க முடியும்னு. எல்லாராலையும் குருன்னு பேர் போட்டுனா ஒட்டு முடியுமா, முடியாது. ஈஸ்வரன் ஒத்தனால தான் குருவாக இருக்க முடியும். அந்த குரு பண்ணுறதுக்கு பேர் என்னென்னர், அவர் பண்ணுறதுக்கு பேர் தான் அனுக்கிரகம்னு பேர், அருள்னு பேர். அந்த அருளுக்கு ஒரு வடிவம் தான் சாட்சாத் குருநாதன். அப்படி
ஒரு அருளே வடிவா அன்பே வடிவா ஆத்தருக்கு அடுத்தவாளுக்கு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும் மெயின் குவாலிஃபிகேஷன் அன்பு இருக்கணும். ஒருத்தட்ட அன்பு இருந்தால் தான் நம்ம அவள்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுப்போம். இவர் அருளை அவள் நமக்கெல்லாம் கொடுக்குறார் அப்படின்னா அவருக்கு அன்பு இருக்குது. சரி, யார்ட்டெல்லாம் அன்பு இருக்கும்னர் எல்லார்ட்டையும் அன்பு இருக்கணும், பறந்து இருக்கணும். அந்த குரு எப்படி இருப்பார் சாஸ்திரம் சரது, சாந்தா மகாந்தா நிவசன் நிசந்தா வசந்தவது லோகஹிதம் சரந்தா தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் அஹேதுனாம் அந்யான விதாரயந்த. அவர் எப்படி இருப்பார்னர் முதல் வார்த்தை சாந்தமாக இருப்பார். குருன்னா அப்படி இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தான் டென்ஷன், எப்போ பாரு எல்லாத்துக்கும் டென்ஷன். அப்படி டென்ஷனாக இருக்கிறவா நாம் இந்த டென்ஷன்லாம் போகணும், நமக்கு ஒரு அமைதி வேணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம்னா அவர் எப்படி இருக்கணும், நம்மளை விட டென்ஷனாக இருந்தா ஆசிரமத்துக்குள்ளே பார்த்து குருஜி எப்படி இருக்கார், மூடில் இருக்காரா அப்படின்னு போனால் அவர் குருஜியா இல்லை. நீ சண்டை மாறுதுமா கொதிச்சுன்னு போனாலும் அவர் என்ன பண்ணுனர், உன்னோட கொதிப்பையும் எப்படி அடக்கணும், உனக்கு இனிமேல் உபதேசம் பண்ணி இனிமேல் வேப்பில் அடித்து அத்தை பண்ணி பண்ணப்படாது, அவரை பார்த்த மாத்திரத்திலே அத்தனையும் ஃபியூஸ் போகிறாப்பில் போயிடணும் உன்னோட டென்ஷன். அப்படி இருக்கிறவர் சாந்தர். அதனால தான் பார்த்தேன்னா கோவிலில் ஆதி குரு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி எதுக்காக அப்படி மௌனமாக அப்படி சின்மத்ரியோடு இருக்க அப்படின்னார். வேடிக்கை பாருங்க, சாந்தமாக இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னர் இதெல்லாம் சொல்லி காமிக்கிறார். தட்சிணாமூர்த்தின்னு கன்னத்தில் போட்டுன்னு வந்தால் போகாது. அவர் எப்படி இருக்கார்னா முதல்ல வாயை மூடின்னு இருக்கு அப்படின்னாலே என்ன, முதல்ல வாயை மூடின்னு விட்டேனாலே சாந்தம் வந்துடும். அதை பார்த்தாலே நமக்கு நம்மளை அறியாத வருது. எந்த ஒரு குருவோட ரூபத்தை பாருங்கோ விக்கிரகத்தை பாருங்கோ எந்த குருக்கானும் ஒரே அம்மனு முழிச்சுன்னு கண்ணை முழிச்சுன்னு காலை முழிச்சுன்னு ஏதாவது இருக்கோ உக்ர ரூபமாக இருக்கோ இல்லை, அப்படியே ஒரு மந்தகாசமாக அப்படியே அரக்கண்ணை மூடிண்டு அப்படி இருக்கிறத பார்த்தாலே நமக்கு அழியாத நம்மளோட மனசு தானே அங்கே அடங்கி விடுறது அந்த கொந்தளிப்பெல்லாம். அப்படி இருக்கணும், அப்படி தான் குரு இருக்க இருந்தால் தான் அவர் குரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லும். இந்த லட்சணங்கள்லாம் வச்சு பெரியவாளை பார்த்துன்னு வரும். எல்லாம் ஸ்லோகத்தில் சொல்லியிருக்குதா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு சார், முடியுமா அப்படி இருப்பறா அப்படின்னா பெரியவா இளையாத்தங்குடிங்கிற இடத்துல இருந்தான் 1962 அப்போது ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதுப்பெரிவாளை பீடத்துக்கு வந்து 5 இல்லை 54 வந்தால் இது 62 8 ஆச்சு. அவளுக்கு பாடல்லாம் சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக இளையாத்தங்குடிக்கு அழிச்சுன்னு போய் சேர்ந்தான். காரக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது அந்த அந்த இடத்துல காஞ்சி காமகோடி பீடத்தோட 65 பீடாதிபதிகள் அவரோட சமாதி இருக்கு. அந்த இடத்துல வச்சுன்னு பெரியவா பாடம் செலுத்தணும்னு புதுப்பிரிவாள் அழிச்சுன்னு அங்கே போயிருந்தா. புதுப்பிரிவாளுக்கு நாட்டில் உள்ள பல வித்வான்கள்லாம் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அதில் ஆந்திராலேருந்து ஒரு பெரிய பண்டிதர் மகா பண்டிதர் அவரை ஏற்பாடு பண்ணியிருக்கா, நீங்கள் வந்து அங்கேயே கொஞ்ச நாளைக்கு தங்கி பாடம் செலுத்தரணும் அப்படின்னு. அவர் ஊர்லேருந்து வர்றார் ஆந்திராலேருந்து மெட்ராஸ்க்கு வந்து மெட்ராஸ்லேருந்து ட்ரெயினை பிடிச்சி இந்த இளையாத்தங்குடிக்கு போய் அங்கே திருமயம்னு ஸ்டேஷன் அங்கே இறங்கி மடத்துலேருந்து வண்டி அழிச்சுன்னு போவோம் அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு. இந்த ஆந்திரா பண்டிதர் வண்டியில் உட்காந்து வந்துகிட்டே இருக்கு ட்ரெயினில். அவருக்கு ஒரு பயம் வந்துருத்து, நம்ம பாட்டுக்கு ஊர் புதுசாக இருக்குது, அவருக்கோ தெலுங்கு தான் தெரியும் தமிழ் தெரியாது, நம்ம பாட்டுக்கு இறங்க வேண்டிய ஸ்டேஷனை விட்டுற போகிறோமே அப்படின்னு ஒரு கவலையில் வந்துகிட்டே இருக்கிறது. புதுசாக போகிறதே நமக்கு ஒரு பயம் இருக்கும். வடசரவாகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு பாரிஸ் கார்னர்லேருந்து பக்கத்தில் இருக்கிற தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம், கேசவர்தினி வந்துருத்தா கேசவர்தினி வந்துருத்தா கேசவர்தினி வந்துருத்தான்னு. அதை போல் இவருக்கும் ஒரு பயம் வந்தது. என்ன பண்ணார், ஒவ்வொருத்தரையாக கேட்குற 8th இவரை மாதிரி இன்னொரு வைதீகர் பார்த்தாலே தெரியுது வேதம் வேதம் படிச்சிருக்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவருக்கு மற்றவாளோட பேச முடியல, காரணம் இவருக்கு தமிழ் பேச தெரியாது, இவா தெலுங்குல சொன்னால் அவளுக்கு புரிஞ்சிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால இவர் பேசாதே இருந்த. அந்த வைதிகரை பார்த்தோன்னு மட்டும் இவருக்கு ஒரு மாதிரி போய் அவர்கிட்ட சமஸ்கிருதத்தில் சொன்னேன், திருமையா ஸ்டேஷன் வந்தால் சொல்லுங்கோ நான் இறங்கணும் புதுசுன்னு. அவர் எனக்கு தெரியாது அப்படின்னார். அவர் சொன்ன தோரணியே
இந்த ஆந்திரா பண்டிதர் பயந்து போயிட்டார். எதுக்கு நம்ம வழி தானே கேட்டோம், அது கேட்க என்னமோ பணம் கேட்குறாப்புல எங்கிட்ட இல்லைன்னு கத்துறார். இதில் எதே தெரிஞ்சது, அவருக்கு என்னமோ இவரை பார்த்தா ஏதோ ஒரு மனசில் பிடிக்கலைங்கிறது தெரிஞ்சுட்டு, அந்த வெறுப்பு பார்த்தாலே தெரியுது வார்த்தையிலே. அவர் அதுக்கு மேலே என்ன பண்ணி சரி அப்படின்னு விட்டுவிட்டார். அப்புறம் என்ன பண்ணார், இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டேஷன் வர வர இவராகவே ஜன்னல்லேருந்து எட்டி எட்டி பார்த்தார். அப்படி திடீர்னு ஒரு ஸ்டேஷனில் நின்றுது, எட்டி பார்த்தா திருமயம்னு போட்டிருக்கு. அதை எப்படி படித்தேன்னு, அந்த ஹிந்தியில் எழுதியிருக்கோ இல்லையோ, இவர் சமஸ்கிருதம் தெரிஞ்சதுனால அந்த ஹிந்தியில் எழுதியதை வச்சுன்னு திருமயம்னு கண்டுபிடிச்சிட்டு, ஓ ஐயோ வந்துருத்து ஸ்டேஷன் அப்படின்னு கிடுகிடுன்னு இறங்கிட்டார். வெடிகாரத்தால் வேலை. வழியில் வந்தார், மடத்தில் ஏற்பாடு பண்ணிக்கல், நீங்கள் திருமயம் ஸ்டேஷனில் இறங்குங்கோ, வழியில் வாங்கோ, மாட்டு வண்டி இருக்கும், மடத்துலேருந்து உங்களை அழிச்சுன்னு வந்துடுவா, இளையாத்தங்குடிக்குன்னு எல்லாம் சொல்லி வச்சுருக்காள். அதே மாதிரி இவர் வந்து இறங்கினா அந்த ஆள் வந்து கூப்பிட்டார், வண்டியில் இருந்தார், போயாச்சு மடத்துக்கு போயாச்சு. போனால் இவர் ஸ்நானம் எல்லாம் பண்ணிவிட்டு பெரியவாளை முதல்ல வந்திருக்கேன்னு சொல்லுமே ரிப்போர்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னால் என்ன பண்ணார், பெரியவா உள்ளுக்குள்ளே ஏதோ அனுஷ்டானத்தில் இருந்தால் பெரியவாளை பார்க்க முடியல, புது பெரியவாளை பார்த்தார். பார்த்துட்டு வந்துடுமென்னா எப்போ வந்தேள் எல்லாம் விசாரிச்சா, அப்படி அவள்கிட்ட பேசி நிற்கிறதே பார்த்தா இந்த ஆந்திரா பணிக்கு தூக்கி ஏறிப்பட்டது. காரணம், யார்கிட்ட ட்ரெயினில் திருமய ஸ்டேஷன் வந்தால் சொல்லுங்கோன்னாரோ அவர் உட்காந்துருக்கார். இவர் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கே. அப்புறம் ஒன்று யோஜனை பண்ணி பார்த்தா, ட்ரெயினில் இவர்கிட்ட தானே வழி கேட்டோம், திருமய ஸ்டேஷன் கேட்டோம் அப்படின்னு ஞாபகம் வந்தது. இந்த ஆந்திரா பண்ணிக்கு ஒரு மாதிரி வருத்தமாக போயிடுத்து. ஓ, இவரும் இங்கே தான் வர்றாரு போல இருக்குது, நாமளும் திருமய ஸ்டேஷன் கேட்டிருக்கோம். அவர் உடனே கேட்டிருக்கலாம், திருமய ஸ்டேஷன் இறங்கி எங்கே போகணும் உங்களுக்கு, நான் தானே ஹெல்ப் பண்ணட்டுமா, மே ஐ ஹெல்ப் யூ, கேட்கக்கூடாதோ, தெரியும் இப்போ அப்படி சொல்லியிருக்க போகிறேன், நான் மடத்துக்கு போகிறேன்னா அப்படியே நானும் மடத்துக்கு தான் போகிறேன், வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாமே ஹெல்ப், அது இல்லாத எனக்கு தெரியாதுன்னு இவர் மூஞ்சியை திருப்பிண்டாரேன்னு இருக்கோம் வருத்தம். என்ன பண்ணுறது இல்லை, அதனால் புது பிரிவாள்கிட்ட சொன்னார். அவர் எதிர்க்க சொல்லலை. அப்புறம் சொன்னார், இவர் தான் என்னோட வண்டியில் வந்தார், எனக்கு இடம் தெரியலையேன்னு விட்டுற போகிறேன்னு ஸ்டேஷனாங்கிறதுனால கவலையில் அவர்கிட்ட கேட்டேன், அவர் தெரியாதுன்னு மூஞ்சியில் அடித்தாப்புல சொல்லிட்டார், எனக்கு அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, நான் என்ன பண்ணேன் அவருக்கு துரோகம், முத முதல்ல பார்க்குறேன், எங்கிட்டேயும் இப்படி ஒரு வெறுப்பு அவருக்கு அப்படின்னு வருத்தப்பட்டுன்னு சொன்னார். இதை சொன்னோடனே புதுப்பிரிவாளுக்கு கோபம் வந்துருத்தும், ரோசம் வந்துருத்தும், என்ன சின்ன வயசு சொல்லியோ அப்படியா சொன்னார். ஆமாம். உடனே என்ன பண்ணா, அவரை சும்மா விடக்கூடாது, அவர் எப்படி சொல்லலாம் அது மாதிரி, அப்படி இப்படின்னு என்ன பண்ணால் இது போய் பெரியவாள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு, வாங்க ஒரு ரெண்டு பேர்னு அவரையும் அழிச்சுன்னு நான் ஆந்திரா பண்டிதரும் புது பெரியவாளுமே பெரியவாள்கிட்ட போகிறேன். இவர் ரெண்டு பேரும் வரத்தை பார்த்தோன்னே இவர் என்ன பண்ணுற, சரி இது ஏதோ கம்ப்ளைண்ட்டோடு வரதுன்னு தெரியாதா, தரிசனத்துக்கு வரவாளுக்கும் அறக்க பறக்க வரவாளுக்கும் வித்தியாசம் இருக்கே, ஏற இறங்க பார்த்தா பார்த்துட்டு அவர் வார்த்தையே அவர் சொன்னார், இது மாதிரி இவர் வந்துட்டு சாஸ்திரிகள் எப்போ வந்துரு ஆந்திராலேருந்து, அதெல்லாம் இருக்கட்டும், இது மாதிரி வர வழியில் இது மாதிரி ஒன்று நடந்துருத்தோம், என்ன நடந்தது அப்படின்னு, சோ என் சோ சாஸ்திரிகள் பேரை சொல்லி நம்ம தமிழ்நாட்டு பேர் அவர் சொல்லி அவரும் அதே வண்டியில் வந்திருக்கார், இவர் வழி தெரியாத வண்டியில் இடம் கேட்டிருக்கார், அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டார், திருமய ஸ்டேஷன் வந்தால் சொல்லுங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு இருக்கார், ஆனால் அவரும் திருமயத்தில் தான் இறங்கி வந்திருக்கார், இங்கே அவர் ஏன் இப்படி பண்ணணும், அதனால் அவரை கூப்பிட்டு பெரியவா கண்டிக்கணும் அப்படின்னு இவ கம்ப்ளைண்ட்லாம் பண்ணணும். பெரியவா உடனே, நீ அவரை கூப்பிட்டு கண்டிக்கணுங்கிறியா அப்படின்னு, ஆமாம் பண்ணு தப்பு இல்லையோ அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னால், நீ என்னமோ தப்பு பண்ணிட்டாருங்கிற, எனக்கு என்னமோ அவர் ரொம்ப நல்லவர்னு தோன்றுறதுன்னு. இவா ரெண்டு பேருக்கும் பயமாக போயிடுத்து, இது என்னையாது, வழி கேட்டால் தெரியலன்னு ஒரே இடத்துக்கு வர, வழி கேட்டால் தெரியலன்னு இவர் நல்லவர்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் சொன்னார், உங்கள் ஆத்துக்காரர் நித்தியம் பிரம்மச்சாரின்னு தான் சத்தியமாக இருந்தாக்க வழி விடுன்னாப்புல இருக்கீங்க, வழி தெரியலன்னு சொன்னவரை நல்லவர்னு இவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. இப்போ நல்லவர்னா என்னன்னு தெரியாது. பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, எதுக்கு நல்லவர்னு சொன்னேன்னா, எனக்கு தெரியாதுன்னதோடு விட்டாரோ இல்லையோ, வேற எதையான ஸ்டேஷன் காமிச்சு இதான் திறமையாக இறங்கி போகணும்னு திண்டாட விடாத, தெரியாதுங்கிறது ஒதுங்கின்றாரோ இல்லையோ, அந்த அளவுக்கு நல்லவர் தானே அவர். கம்ப்ளைண்ட் பண்ண வந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவேன், அவளுக்கே சிரிப்பு வந்துடுத்து சிரிச்சா. அதனால
இந்தளவுக்கு அவர் நல்லவர், போயிட்டு வா வேலையை பாரு. இப்போ நீ வந்து சேர்ந்துட்டியோ இல்லையோ, இதுக்கப்புறம் இனிமேல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு அவர் என்னமா சொல்லாத இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கலாம். இதுக்கு பேர் தான் சாந்தா மகாந்தான்னு. இவா இனிமேல் அத்தை பண்ணிட்டு இத்தை பண்ணிட்டு குறைய சொல்லிட்டு இருந்துட்டு போகிறதே, அவள் என்ன பண்ணுன்னு நமக்கு மேலே தூபம் போட்டுன்னு பெருசு பண்ணக்கூடாது. அதை உடனே அடக்கிறதுக்கு வழியை பார்க்கணும். வேடிக்கையாக இருக்கும். மடத்தில் தங்க உதிரணி பூஜைக்கு வச்சுன்னு இருக்கிறது, அது காணா போயிடுது. காணா போனால் தங்க உதிரணி பூஜை கட்டில் பப்ளிக் எல்லாரும் போக முடியாது. ஒரு அந்த யார் கைங்கரியம் பண்ணாலோ ஒரு சில பேர் தான் போகிறா. அதனால் ஜனப்புழக்கம் நடமாட்டம் ஜாஸ்தி இல்லாததுனால அங்கே யார் யார் போகிறா, எந்த சமயத்தில் காணும், யார் அந்த சமயத்தில் போனால் வந்தாங்கிறத வச்சுனே கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அது மாதிரி மேனேஜர் கண்டுபிடிச்சிட்டார் யார் பூஜை முறை இருந்தாலோ அதுக்கப்புறம் தங்க உதிரணியை காணும். வேறு ஒருத்தரும் அங்கே பூஜை முறை பெரியவா இருப்பா, இன்னும் ரெண்டு பேர் கைங்கரியம் பண்ணுறவா தான் அங்கே இருப்பா. இதை வச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டு யார் வேணும். அதனால் என்ன பண்ண, நேராக பெரியவாள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண, அயோக்கிய பையன் மடத்துலேயே சாப்பிட்டு மடத்துக்கே வேட்டு வைக்கிறான், சுவாமி உதிரணியை திருடிட்டான், வேறு ஏதானு திருடினாலும் பரவாயில்ல. அவனை கூப்பிட்டு உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், பிடிச்சி கொடுக்கணும். ஆஹா ஒவ்வொன்று கத்தினா பெரியவா கூப்பிட்டு முதல்ல கண்டிக்கணும், நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், பிடிச்சி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. பெரியவா என்ன சொன்னால், சரி பண்ணே அப்படின்னு. அவர் பார்த்தார், இது சொல்கிறதுலேருந்தே இவர் என்னமோ உள்ளுக்குள்ளே விஷயம் வச்சுன்னு இருக்கார் அப்படின்னு. இல்லை பண்ணேன்னு என்ன சொன்னால், பெரியவா முதல்ல கூப்பிட்டு கேட்கணும், இல்லை நீ தானே மேனேஜர் மடத்துக்கு, நீ தான் வந்து சொல்கிற, அவரை போலீஸில் கொடுக்க போகிறேன்னு. பண்ணுறதா இருந்தால் பண்ணேன், அப்போ எங்கிட்ட வந்து சொல்லுவானே அப்படின்னு. பெரியவாள்கிட்ட சொல்லாத எப்படி பண்ணுறது அப்படின்னு, பெரிய அபிப்பிராயத்தை கேட்கலாங்கிறதுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு. ஒன்று நீ நினச்சதை பண்ணுறதா இருந்தால் பண்ணு, இல்லை ஏன் அபிப்பிராயத்தை கேட்கணுங்கிற எண்ணத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறோன்னு கேளு. நீ பண்ணுறத நீ நினச்சின்றதை பண்ணுறதுக்கு நான் என்ன அப்ரூவல் பண்ணுவேன், என்ன அக்கௌண்ட்ஸில் சொல்லுவாள் கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேலன்ஸ் அப்படின்னு. அதாவது கன்ஃபர்மேஷன் ஆஃப் பேலன்ஸ்னால் என்னென்ன, என் புக்கில் 1000 ரூபா நீ கொடுக்கணும்னு இருந்தால் அவன் அவன் என்ன பண்ணுன்னு, ஆமான்னு ஒத்துக்கணுமா. அதுபோல் நீ நினச்சதை பண்ணுறதுக்கு என்னோடய உத்தரவு கேட்பானே. ஒன்றும் ஆஸ் எ மேனேஜர் நீ தண்ணினது ரைட்டு தப்புன்னு உனக்கே தெரிஞ்சுன்னா பண்ணு, இல்லையா எங்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறதா இதை மாதிரி பண்ணலாமா அது மாதிரி பண்ணலாமான்னு கேளு. அப்புறம் நான் சொல்கிற அபிப்பிராயம் உனக்கு ஒத்து வந்துன்னா அதுக்கப்புறம் என்னன்னு டிசைட் பண்ணலாம். இவர் பார்த்தார், பெரியவாளுக்கு சொல்லாத நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் பெரியவா என்ன சொல்கிறாலும் அப்படி பண்ணலாம் அப்படின்னா, அப்படிவா வழிக்கு அவனை வர சொல்லுவேன். உனக்கு தோன்ற சொல்லி இவன் எடுத்துருப்பேன் இன்னொரு எடுத்துருப்பேன்னு அவனை நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. எதுக்குன்னு, அது உனக்கு எதுக்கு வர சொல்லு, முதல்ல என்கொயரி வேணும். உடனே அந்த பையன் சொல்ல, பெரியவா உத்தரவாருது அப்படின்னா அவர் வந்த பெரியவா அவர் ரூமில் உட்காந்துன்னு இருக்கா. இதெல்லாம் ராத்திரி நடக்கிறது. ரூமில் உட்காந்துருக்கா அந்த பையன் வந்தான். வந்தோடனே நமஸ்காரம் பண்ணினான். மேனேஜர் பார்த்து நிற்கிறார், இவர் எப்படி என்கொயரி பண்ண போகிறார்னு பார்க்கணும். பெரிய உடனே நீ போன்னா, நீ உன் வேலையை போய் பாரு. அவர் பார்த்தார், என்னையா அது நான் இது என்ன பண்ணுறாருன்னு கிளைமேக்ஸ் பார்க்கலான்னா இவர் அந்தன்னு தள்ளுறாரு. நல்ல டிவி சீரியல் வந்து நிற்கிறது டடார்னு பவர் கட்டானாப்பில். நீ அந்தண்டை போனார், இருந்தாலும் அவர் அந்தண்டை போகலை. பெரியவாளுக்கு தெரியாத ஒளிஞ்சுன்னு பார்க்குறார். இவர் என்ன தான் பண்ணுறாரு, ஹேண்டில் பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. இவரோட மேனேஜ்மெண்ட்டு எம்பிஏ எப்படி படிச்சிருக்காருன்னு பார்க்கலாம். பெரியவாடனே உட்காந்துக்கோ அப்படின்னா, இது சொன்ன உடனே அவனுக்கு பயம் வந்துடுத்து. என்ன இன்னைக்கு சுவாமியில் ரொம்ப உபச்சாரம்லாம் பண்ணுற, உட்காரு உட்காரு எல்லாம் உட்காந்துட்டு. நீ எத்தனை நாளாக இந்த மடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டுருக்க, ஏதோ வருஷத்தை சொன்னேன். உங்கள் அப்பா தாத்தா இல்லாமல் இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்கா தெரியுமான்னு. ஆமாம், அதனால தான் நானும் கைக்கிறம் பண்ணிருக்கேன். நான் உனக்கு எவ்வளவு சம்பளம் தரேன் அப்படின்னு. ஏதோ அந்த காலத்தில் 5 ரூபா, 6 ரூபா, 8 ரூபா, 10 ரூபா இது மாதிரி தான் சம்பளம். நீ காத்தால எத்தனை மணிக்கு ஏந்திருக்கிற அப்படின்னு. 4 மணிக்கெலாம் ஏந்தினுடைய. ராத்திரி எத்தனை மணிக்கு படுத்துக்க போகிற அப்படின்னு. அது ஆகும், ஒவ்வொரு நாளைக்கு 10 மணி ஆகும், 11 மணி ஆகும், 12 மணி ஆகும், பெரியவா பூஜையை முடிக்கிறது பொறுத்தது. நீ காத்தால 4 மணியிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எத்தனை நேரம் ஆச்சு, இத்தனை மணி நேரம் ஆச்சு. ஆனால் இத்தனை மணி நேரம் உழைக்கிற அதுக்கு சம்பளம் நான் 11 ரூபா தரேன். இந்த டயத்தில் பாதி டயத்தை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் செஞ்சீன்னா எவ்வளவு சம்பளம் வரும்?
வரலாம். ஆனால் அப்படி பண்ணாத இங்கே வந்து எனக்கு பண்ணுறேன்னா அந்த சம்பளத்தை மீறி ஏதோ ஒன்று இங்கே இருக்குது, கைங்கரியம் பண்ணினோம், குரு சேவை பண்ணினோங்கிற ஒரு திருப்தி உனக்கு கிடைக்கிறதுனால தானே இப்படி பண்ணுறேன். ஆமாம், இப்படி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். இதை கேட்க கேட்க மறைஞ்சு நின்று கேட்குற மேனேஜருக்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு, என்னைய அது திருடினையா இல்லையா வச்சியா போடான்னு அச்சுன்னு டக்குன்னு முடிக்காத இவரமா உபன்யாசம் பண்ணி அவனோட உட்காந்து இப்படி எல்லாம் அவன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா, இந்த கைங்கனை எத்தனை நாளைக்கு பண்ணுவ நீ அப்படின்னா, அவர் பார்த்தர் என்ன திடீர்னு கேள்வியா இருக்கு, எனக்கு உசுறு இருக்கிற வரைக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, என்ன அந்த உசுறு எத்தனை நாளைக்கு இருக்கும், சித்திரகுப்தனை தான் கேட்கணும். பெரியவா சொன்னால், எனக்கு என்ன தெரியுமா ஆசை இருக்குது, நீ சரீரத்தில் தெம்பு இருக்கிற வரைக்கும் கைங்கரியம் பண்ணுவேன், நீ போனதுக்கு அப்புறமும் உன் பேரை சொல்லிட்டு இந்த மடத்தில் சாஸ்வதமாக உன்னோட சார்பில் ஏதானும் கைங்கரியம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அவருக்கு புரியல, எனக்கு புரியிறாப்பில் சொன்னால் கேட்டுக்க, நான் போனதுக்கு அப்புறமும் என் பேரை சொல்கிறாப்பில் இங்கே எப்படி இருக்க முடியும், நான் இருந்து கைங்கரியம் பண்ணதே வேணால் இவர் பண்ணார் பண்ணார்னு சொல்லலாம், போனதுக்கு அப்புறம் பண்ணலாமே அப்படின்னு. அதனால் நீ என்ன பண்ணு, நான் கொடுக்குற இந்த எட்டனா நாள் சம்பளத்தில் தினம் வயத்தக்கிட்டி உன்னோட குடும்பக்ஷேமத்துக்கே போகாது தான், இருந்தாலும் அதுலேயும் அரைனா நாலு நாள் சேர்த்து சந்திரமௌலீஸ்வருக்கு ஒரு தங்க ஊதுரணி காணா போயிடுத்து அது மாதிரி பண்ணி வச்சுடுறியான்னு. ஏன்னா நீ உன் காலத்துக்கு அப்புறமும் அந்த உதிரணியை பார்த்தா கணேசன் கொடுத்தது, கணேசன் கொடுத்ததுன்னு நீ போயிட்டாலும் உன் பேர் இருக்கும், அந்த உதிரணியை பார்த்தாலே உன் பேர் ஞாபகம் வரும், இவர் பண்ணி கொடுத்தார் பண்ணி கொடுத்தார் பண்ணி கொடுத்தார் அப்படின்னு. அதனால ஒரு உத்திரணி பண்ணி வச்சுடுறியா அப்படின்னு அவர் முழிக்கிறார். என்னையே அது திடீர்னு அங்கே சுற்றி இங்கே சுற்றி மடியில் கையை வச்ச கதையா, கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு அழ ஆரம்பிச்சுட்டு, இது அப்படியே பண்ணுப்ப அப்படின்னா என்ன பண்ணால், பிரசாதத்தை போட்டால் போய் படுத்துக்கோ, இதில் நான் சொன்னபடி பண்ணிவிடும் அப்படின்னு போயிட்டார். இதை பார்த்த இந்த மேனேஜருக்கு இப்போ திருடினவன் மேலே கோவம் வரல, பெரியவா மேலே கோவம் வந்துட்டு, இப்போ விட்டா அவர் கழுத்தை பிடிச்சிடலாம், ஒரு அயோக்கியபைய பூஜை கட்டிலேருந்து சுவாமி உத்திரணியை திருடி இருக்கான், அவனுக்கு என்னமோ ஒரு உபன்யாசம் பண்ணி அவன்கிட்ட என்னமோ பிச்சை கேட்குறார், ஒரு டொனேஷன் தங்க உத்திரணி பண்ணி கொடுக்குறியான்னு. அப்படின்னா இவரை என்ன பண்ணுறது, இப்படி இவர் மடத்தை நடத்தினான்னா மடம் இங்கேருந்து உருப்பிடும் அப்படின்னு அவர் கோவம். பெரியவாளுக்கு தெரியாதா, இவர் மேனேஜருக்கு இப்போ ராமழுக்குள்ள தூக்கம் வரல, இப்படி பண்ணிட்டாளே பெரியவா என்னமோ கூப்பிட்டு கண்டிக்க போகிறாளுக்கும் கண்டிக்க போகிறாளுக்கும் கண்டிக்க போகிறாளுக்குன்னு இப்படி ஆகிடுது. மறுநாளைக்கு கார்த்தால என்னமுன்னா பெரியவா பூஜைக்கு வந்தான், வந்தால் எந்த இடத்துல காணா போச்சோ அந்த இடத்துல உதிரணி முளைச்சின்னு உட்காண்டிருக்கு, உதிரணி இருந்தது, மேனேஜரை கூப்பிடுன்னு வந்தார். வந்தோடனே காமிச்சா பார்த்தியா அப்படின்னு அவருக்கு ஷாக்கு, என்ன வந்துடுத்தோ அவ்வளோதான். உடனே மேனேஜர்கிட்ட சொல்கிறா, ராத்திரி முழுக்கலும் உனக்கு கோபம் இருந்ததோ இல்லையா என் மேலே, நான் அவன்கிட்ட இவ்வளோ கொஞ்சினேன்னு, இப்போ நீ சொல்கிறாப்பில் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருந்தா மறுநாள் கார்த்தாலே உதிரணி வந்திருக்குமோ, வந்திருக்காது. உடனே ஒன்று வச்சுக்கோ, எப்பொழுதுமே தப்பு பண்ணினவாளுக்கு நீ பண்ணினது தப்புன்னு சொன்னால் தான் முதல்ல கோபம் வரும். என்ன சைக்காலஜி தெரியுமோ, நம்ம ரிஷிகளுக்கெல்லாம் அதான், அதாவது பிராயஷ்சித்தம் அப்படின்னு வச்சதே எதுக்குன்னு, அடுத்தவா நம்மளை தப்புன்னு சொல்லி அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் நாமளே அதை ஒத்துண்டு நாம் அதுக்கு ஒரு பிராயஷ்சித்தம் அப்படின்னு விட்டாக்க அது இன்னும் பவர்ஃபுல் பியூரிஃபை ஆகிடும். இதே நாம் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறது முன்னால் யாராலும் பார்த்து ராஜா தண்டனை அப்படின்னா இன்னும் ரோசம்தான் வரும் இருக்கும், இன்னும் அவன் மேலேயும் கோபம் வரும், தண்டித்தவன் மேலேயும் கோபம் வரும், யாரானும் ஒத்துப்போமே தூக்கு தண்டனை கொடுத்தா, ஆமாம் சார் வாஸ்தவம் தான் சார் நான் கொலை பண்ணினது தப்பு தான் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லுவாளோ மாட்டா, பிரசிடென்ட் வரைக்கும் அப்பீலுக்கு போகிறா, எப்படியானும் தப்பிச்சுக்க மாட்டோமான். அதுக்காக தான் பிராயஷ்சித்தம்ங்கிறதையே ரிஷிகள் வச்சா, என்ன ஒரு சைக்காலஜி தெரியுமோ அவளுக்கு, அதைத்தான் இங்கே பெரியவா பண்ணினான் அதை சொல்கிறா மேனேஜர்கிட்ட. அதனால் நீ நினைக்கிறபடி இனிமேல் போலீஸில் பிடிச்சி கொடுக்க ரொம்ப கொஞ்சம் நேரம் ஆகாது, பண்ணிடலாம், ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, அவன் இப்போ தப்பு பண்ணிட்டான் வாஸ்தவம் தான், ஏன் தப்பு பண்ணினான், இல்லாத கொடுமை தப்பு பண்ணிட்டான், ஒன்று வச்சுக்கோ, இப்போ பண்ணின தப்புக்காக போலீஸ்க்கு பிடிச்சி கொடுக்கணும்னா
அவன் இத்தனை நாள் நமக்கு ராப்பகலாக கைங்கரியம் பண்ணியிருக்கான், இவ அப்பா பண்ணியிருக்கா, இவ தாத்தா பண்ணியிருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்கணும்டா. பழச நினச்சிக்கணும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக உடனே அவன் மேலே கோச்சுன்னு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாலேயும் பார்க்கணும், பின்னாலேயும் பார்க்கணும். இன்னொன்று, இந்த வயசில் அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்னா நாளைக்கு வேற எங்கேயான அவனை வேலைக்கு வச்சு பாடுவான், அவன் பொழப்பு என்ன ஆகும்? இதை சொன்னோன்னு மேனேஜருக்கு அழுக வந்துடுத்து, நமக்கு என்ன காணா போச்சு, உதிரணி வந்துடுத்து. இதையே நீ இன்னுமே போலீஸ்ட்டு போயிட்டு வந்தா உதிரணி லேஸில் வந்திருக்குமோ? வந்திருக்காது. அவர் அழுதர். இதான் எங்களுக்கும் பெரியவாளுக்கும் வித்தியாசம். நாங்கள்லாம் ஏதோ அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை வச்சுட்டு போய் எமோஷனில் அதை நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம். பெரியவா என்ன பண்ணுறான்னு தெளிவோடு அதை அப்ரோச் பண்ணுறான். அதுதான் ஞானிகளுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசம். நாம் எல்லாருமே என்ன பண்ணுறோம்னு, இது நமக்கு அத்தனை பேருக்கும் எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு இந்த எமோஷனில் தான் போய் ஸ்லிப் ஆகிடுறோம். யாரான ஏதானு ஒன்று பண்ணால் நமக்கு உடனே பொத்துன்னு வந்துடுறது. ஒன்றும் இல்லை, போகிற போக்கில் சொல்ல உங்களை பற்றி இவர் என்னது மொழியும் சொன்னார் அப்படின்னுட்டு போயிட்டா நாமளாவே கற்பனை, நம்மளை பற்றி அயோக்கியன்னு சொல்லியிருப்பனோ, திருடன்னு சொல்லியிருப்பனோ, இதெல்லாம் கற்பனை பண்ணிட்டு நாமளாவே என்ன பண்ணுறோம்னா அவர் என்னது மொழியோ, அவர் அயோக்கியம், அவர் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்கன்னு இவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சுடுறார். அப்படியா சொன்னார், இருக்கட்டும், நான் அவர்கிட்ட விசாரிக்கிறேன், யாரானு எதானு பண்ணுறோமோ. இல்லை, எல்லாத்தையும் எமோஷனல் அப்ரோச். ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுவாண்டார், அந்த எமோஷன் இல்லாத எந்த விஷயமா இருந்தாலும் அணுகிறது. அதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டின்னு பேர். ஞான திருஷ்டி, ஞான திருஷ்டின்னா என்னமோ அப்படி தலையில் சுத்தின்ட்டு அப்படிலாம் வரதெல்லாம் இல்லை, அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை போய் அப்ரோச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஞான திருஷ்டி. நாமெல்லாம் எமோஷனலாக போய் அப்ரோச் பண்ணோம், அதனால தான் இத்தனை விபரீதம் வருது. இது பெரியவாழ்கிட்ட என்னமென்னா வரலட்சுமி விரதம் மடத்தில் வெள்ளிக்கிழமை சுக்கரவார பூஜை நடந்துட்டுருக்கு. பெரியவா அர்ச்சனையெல்லாம் எடுத்து அடுத்தது நைவேத்தியம் தீபாராதனை. இந்த பூஜை நைவேத்திய கட்டில் இருக்கிற என்ன பண்ணார், மடத்தில் எல்லாத்தையும் அண்டாவோட வச்சு நைவேத்தியம் பண்ணும். பெரியவாள்கிட்ட ஒரு பூஜை பண்ணுறது என்னென்னா பேச மாட்டா, மௌனத்தில் தான் இருப்பா. ஏதானு ஒன்று குறைஞ்சிதுன்னா குறைஞ்சுடுத்துன்னு சொல்ல மாட்டா, பேசாத நின்றுட்டே இருப்பா. ஒரு மார்கழி மாதம் தனுர் மாதம் பூஜைக்கு வெடிகாரத்தில் 4 மணிக்கு போயாச்சு ஸ்நானம் பண்ணிட்டு, பூஜைக்கு எல்லாம் வச்சிருக்கு. ஏன்னா சூரியோதயத்துக்குள்ளே தீபாராதனை ஆயாயணும். பெரிய வந்து இப்படியே எல்லாத்தையும் பார்த்தா, பார்த்துட்டு கிடுகிடுகிடுன்னு இறங்கி போனா வெளியில் தோட்டத்தில் போய் ஒரு பவழமல்லி மரம் அதுக்கடியில் உட்காந்துன்னுட்டான். உட்காந்துன்னா ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல, இவர் எதுக்கு இந்த இருட்டில் வந்து பவழமல்லி மரத்தை, அதுவும் மார்கழி மாதத்தில் அதில் தான் முசுக்கட்டையெல்லாம் நிறையா இருக்கும். வந்து உட்காந்துட்டுருக்கார், உடனே எல்லாரும் கூட வந்துட்டான். வந்தால் ஒன்றும் புரியல, இருட்டில் மரத்துக்கடியில் உட்காந்துட்டுருக்கார். என்னாச்சு என்னாச்சு, பூஜைக்கு நேரம் ஆகுது, பூஜைக்கு நேரம் ஆகுதுன்னா மரத்தை பார்க்குறா, மரத்தை பார்க்குறா, பிசாதக்கார். இப்படி 6 மணிக்கு மேலே திண்டாடி ஒன்றும் புரியல, எடுத்துருக்கோம் என்ன ஆச்சு தப்பாச்சு, ஏன் இப்போ பூஜை பண்ண மாட்டேங்கிறேன் மரத்தடியில் வந்து உட்காந்துருக்காருன்னா வேற ஒன்றும் இல்லை. பூஜை கட்டில் போய் பார்த்தா எல்லாம் வச்சுருக்கா, பூ மட்டும் வைக்கலை. பூஜைக்கு புஷ்பத்துக்கு புஷ்பம் வைக்கலை, மீதி எல்லா சாமானும் வச்சுருக்கு. இந்த பூ இவர் ஸ்நானம் பண்ணிட்டாலே பேச மாட்டார், பூஜை முடியறதுக்கு பூஜைக்குன்னு குளிக்க போயாச்சுன்னா குளிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் பேச மாட்டார், பூஜை முடிஞ்சு தான் பேசுவா. பூ வைக்கலையாம், அதனால மரத்துக்கடியில் உட்காந்துருக்க, பூ மரத்துக்கடியில் உட்காந்து மரத்தை மரத்தை நிமிந்து பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு வழியாக 3:45 கழிச்சு வாடகை புரிஞ்சு அப்புறம் பூவை கொண்டு வந்தோன்னே வந்து பூஜைக்கு பண்ணான். வந்துட்டு இறங்கின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான், என்ன மரத்துக்கு வெளியில் உட்காந்து நிமிந்து நிமிந்து பார்த்தா பூன்னு தோணாதோ உங்களுக்கு? இவாளுக்கு என்ன ஆகிடுத்து, நாங்கள் அந்த தப்பு பண்ணிட்டோமா, இந்த தப்பு பண்ணிட்டோமான்னு இது மடியில் கனமோ இல்லையோ? பெரியவா சிரிக்கிறா, இல்லாத கதையெல்லாம் சொல்கிறேன் வழிய, மரத்துக்கு அடியில் நான் உட்காந்துருக்கேனேன்னு பூவுக்கு யாரானு லிங்க் பண்ணேடோ? இப்படிலாம் கூத்தடிப்பாளா? அதனால ரொம்ப பயந்து நடிங்கன்னு தான் பூஜை பண்ணோம். அந்த நைவேத்தியம் பண்ணுற என்ன பண்ண, ஒரு 10 தேங்காய் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் தேங்காய் அங்கே போய் தேட முடியாது அப்படின்னு, ஏன்னா பெரியவா இப்படிங்கிறதுக்குள்ளே எல்லாம் ரெடியாக வரணும். கேட்டால் கோச்சுப்பா இல்லையா, உனக்கா சந்திரமொழீஸ்வரர் காத்துன்ட்டுருப்பற, என்ன நீ தான் அவருக்காக காத்துன்ட்ருக்கணும். ஈஸ்வரன்ட்ட தான் நாம காத்துன்ட்டுருக்கணுமே வழி, அவர் நமக்காக காத்துன்ட்டுருப்பற, என்ன அதனால என்ன பண்ணார்,
முன்னாலே 10 தேங்காய் எல்லாம் ஒரு மூங்கி தட்டில் எடுத்து வச்சிருக்கிற எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த சாம்பிராணிக்கு தூபத்தை கொண்டு வச்சர், தீபத்தை வச்சர், நேவேத்தியத்தெல்லாம் கொண்டு வச்சுட்டு தேங்காயை உடச்சி வைக்கலான்னு பார்த்தா தட்டில் ஒரு தேங்காய் இல்லை. இவருக்கு தூக்கி ஆறி போட்டது கைங்கறி மண்டவருக்கு. இந்த சமயத்தில் அவசரத்தில் அலையப்படாதுங்கிறதுக்காக முன்னுக்கு முன்னால் தேங்காயை கொண்டு வச்சா ஒரு தேங்காயை காணும். இவர் உடனே விழுந்து அடிச்சுன்னு போய் எங்கேயோ கிடச்ச ரெண்டு தேங்காயை எடுத்து உடச்சி பூஜைக்கு வச்சர், நேவேத்தியம் எடுத்து எல்லாம் எடுத்து பூஜை முடிஞ்சு கொடுத்தோம். பூஜை முடிஞ்சோடனே மேனேஜரை கூப்பிடு அப்படின்னா, உடனே மேனேஜர் வந்து இந்த மேனேஜரை கூப்பிடுன்னு வாரண்ட்டு அனுப்பிச்சாலே அவளுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தெரியும் என்னமோ ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. உடனே அவர் வந்தோடனே பெரியவா கேட்டால், இன்னைக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னா, சுக்கிரவாரம் அப்படின்னு, அது சரி என்ன விசேஷம் அப்படின்னா, வரலட்சுமி விரதம் அப்படின்னு, உங்காத்துல உண்டு வரலட்சுமி நோம்பு அப்படின்னு, அவர் உண்டு அப்படின்னு. இந்த வரலட்சுமி விரதம்னா தேங்காய் வாங்கிறது, பழம் வாங்கிறது, இந்த பூ வாங்கிறது, தாமரப்பூ வாங்கிறது, தாழம்பூ வாங்கிறது, இதெல்லாம் உண்டு சம்பிரதாயம், அது எல்லாத்துலேயும் பண்ணுறது தானே, எங்காத்துலேயும் உண்டு அப்படின்னு. சரி இந்த மடத்தில் அதுக்கு நீ வாங்கிடுவியோ, நான் எல்லாம் நான் ராத்திரியே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சரி உனக்கு வீட்டில் நோன்பு உண்டு, பூஜை உண்டு, அதுக்கு வேணுங்கிற சாமான்லாம் வாங்கிறதுக்கு உனக்கு பணம் இருக்குது, வாங்கியும் கொடுத்துட்டு வந்துட்டேன். நம்ம மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவா நிறையா பேர் இருக்கா, அவள் வீட்டில்லாமல் நோன்பு இருக்கலாமோ இல்லையோ? ஆமாம் இருக்கலாம் அப்படின்னு. அவளுக்கு இதெல்லாம் வாங்கிறதுக்கு பணம் இருக்குமோ அப்படின்னு, ஏன்னா நீ அவ்வளோ சம்பளம் கொடுக்குறியோ. அவர் பார்த்தர், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொன்ன, இருக்கிறத வச்சு பூஜை பண்ணிட்டோம், இருந்தால் பண்ணிட்டோம், இல்லைன்னா போட்டோம், நான் என்ன பண்ணுறது அதுக்கு அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது, இருக்கிறவா வாங்கிடுவா, இல்லாதவா என்ன பண்ணுவா அப்படின்னு, இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியாது அதுக்கு அப்படின்னு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒன்று பண்ணு, அடுத்த தரத்துலேருந்து எந்த நாட்கிழமை வந்தாலும் சரி, நம்ம மடத்தில் கைங்கரியம் பண்ணுறவா அத்தனை பேருக்கும் அந்தந்த நாட்கிழமைக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாத்தையும் முத நாளே கொண்டு அவள் வீட்டில் கொடுத்துடணும். வரலட்சுமி நோம்புன்னா அதுக்கு உண்டான பூஜா சாமான்கள்லாம், இனிமேல் கோகுலாஷ்டமின்னா அதுக்கு உண்டான சாமான்கள்லாம், தை பொங்கல் அப்படின்னா உன்னை கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து, வாழைப்பழம் எல்லாத்தையும் கொண்டு வாழ்கிட்ட கொடுத்துடணும். அப்படி பண்ணுறியா அப்படிங்க. அவர் பார்த்தர், இந்த ஆர்டர் போடுறதுக்கு தான் இந்த பூஜையை முடிச்சுட்டு அவசரமாக கூப்பிட்டாரா? சரி அடுத்த இடத்துலேருந்து பண்ணால் போச்சு அப்படின்னு. பெரியவா உத்தரவு பண்ணிட்டா, எனக்கு என்ன, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுனே, எதுக்கு சொல்கிறேன், அப்படி நீ கொடுக்கலன்னு வச்சுக்கோ, சந்திரமௌலீஸ்வருக்கு தேங்காய் இருக்காது, க மாயமாக மறைஞ்சு விடும். அப்புறம்தான் தெரியுது அவள் என்ன பண்ணியிருக்கா. கைங்கரியம் பண்ணுறவெல்லாம் பெரியவா பூஜைக்கு போனால் எப்படி 4 மணி நேரம் ஆகும், அவள் அவளுக்கு வீட்டில் நோம்பெல்லாம் உண்டு, என்ன பண்ணியிருக்கா வீட்டில், அதுக்குள்ளே பெரியவா பூஜை பண்ணுறதுக்குள்ளே நம்ம வீட்டில் போய் நோம்பு பூஜையை பண்ணி வச்சுட்டு வந்துடலான்னு அவள் கிளம்பியிருக்கா. கிளம்புறதே பூஜைக்கு தேங்காய் வேணும், பழம் வேணும், எது வேணுமே. பார்த்தர், அழகாக வாக கூட நிறையா தேங்காய் வச்சுருக்க, ஆளுக்கு ஒன்றொன்னா எடுத்துட்டா. கடைசியில் என்ன எடுத்துனர், சுவாமிக்கு தேங்காய் இல்லை, கா கூட காலியாக எடுத்து. இவர் எங்கேயோ பூஜை கட்டில் உட்காந்துருக்கார், எவனோ தேங்காய் எடுத்துனதுக்கு அதுக்கப்புறம் சின்ன சொல்கிறேன், எதுக்காக சொல்கிறேன்னா, நாம் முந்தின்னு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இங்கே சுவாமிக்கு ஒன்றும் இருக்காது, அவனும் தூக்கின்னு போயிடும். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த காணும் காணும்னு தவிச்சிருந்தாரு, அவருக்கு தெரிஞ்சது போனால் எல்லாரும் தூக்கின்னு இருக்கேன். இதை விட கூத்து மடத்தில் இந்த உக்ரானத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிற வெங்கட்ராமின்னு ரொம்ப கரார் பேர் வழி, எப்படிலாம் இருந்திருக்கா தெரியுமா மடத்தில் அந்த சந்திரமௌலீஸ்வர சொத்து, மடத்து சொத்து அப்படின்னா அது அப்படி அப்படி ஒரு காவந்து பண்ணியிருக்கா, அதில் ஒரு துளி வேஸ்ட் ஆகக்கூடாது, அது சிவ சொத்து ஒன்றாகப்படாது, நமக்கு இருக்கப்படாது அப்படின்னு அவ்வளவு பயபக்தியோடலாம் கைங்கரியம் பண்ணியிருக்கா. என்ன பண்ணால், அந்த சுவாமிக்கு நேவேத்தியத்துக்கு என்னென்ன சமையல் உண்டோ எல்லாம் பண்ணுறதுன்னு வழக்கம். இவர் உக்ரானத்துலேருந்து என்னென்ன சாமான்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வச்சுருவார் காலங்கார்த்தாலே, அரிசி பருப்பு வெள்ளம் எல்லாம் என்னென்ன வேணுமோ கரிகா எல்லாம் கொண்டு வைப்பார். அப்படி வைக்கிறதே பெரியவா நாளில் என்ன ஒரு வழக்கம் அப்படின்னா, இந்த பக்தாள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாளோ இல்லையா சாமான், என்ன கொடுக்குறாளோ அதைத்தான் சுவாமிக்கு வைக்கணும், ஏன்னா அவள் சுவாமிக்குன்னு கொண்டு வைக்கிறா, அதைத்தான் யூஸ் பண்ணணும், நாம் புதுசாக வாங்கக்கூடாது.
அதனால் என்னென்ன வருதோ இன்றைக்கி ஒரு பரங்கிக்காய் வந்துன்னா சுவாமிக்கு பரங்கிக்காய் தான், இன்றைக்கி வாழைக்காய் வந்துன்னா வாழைக்காய் தான், அப்படி தான் ஒரு சம்பிரதாயம். அதில் வந்திருக்கிறத யாரோ புடலங்காய் கொடுத்துருக்கா, அதில் ஒரே ஒரு புடலங்காய் மீந்திருந்தது, அந்த ஒரு புடலங்காயும் கொண்டு வச்சார். மீதி ஏதோ கரிகாலெலாம் வச்சுட்டு அவர் போயிட்டார். பெரியவா ஸ்நானத்துக்கு போய் பூஜைக்கு வர சமயத்தில் தான் இவாளும் வந்து நைவேத்தியத்தை வைக்கணும், அப்படி ஒரு சம்பிரதாயம். இந்த கார்வார் வந்து பார்த்தா வெச்ச புடலங்காயை காணும், வெச்ச சாமான் எல்லாருக்கும் புடலங்காயை மட்டும் காணும். உடனே சமைக்கவரவர்கிட்ட கேட்டார், ஏய் வச்சு இந்த புடலங்காயங்க அப்படின்னு. எனக்கு தெரியாது மாமா, நான் இப்படி தானே வரேன் அப்படின்னு. ஏன்னா உனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பித்தார். அவர் சொன்னேன், மாமா நானே இப்படி தான் குளிச்சுட்டு வரேன், எனக்கு தெரியாது அப்படின்னா அது எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன், உங்காத்த சாமான் காண போச்சுன்னா நீ இருப்பியா ஆய் ஊன்னு கத்த ஆரம்பித்தார். ஒரே அமக்களம், கத்து கத்துன்னு கத்துறவர், வெச்ச புடலங்காயே காணுமே எங்க எங்க எங்க. அதுக்குள்ள கூட்டம் சேர்ந்து கொடுத்து அவள் சொன்னா, ஐயோ ஒரு புடலங்காய் போனா விடுங்களேன் அப்படின்னா அது எப்படி போடலாம், சந்திரமுழீஸ்வரர் சொத்தை எவன் திருடுவேன் அப்படி இப்படின்னு கத்துற. இந்த கத்தல் ஜாஸ்தியாகி பெரியவாகாது வரைக்கும் போயிடுது. உடனே பெரியவா முள்ள வந்தா, என்ன ஐயர்வாள் என்ன சத்தம் வரே அப்படின்னு காலங்கார்த்தால. அதுவும் இல்லை புடலங்காய காணும், அப்பா நான் ஏதோ வைரண கிளாஸை காணுமாக்கோன்னு நினச்சேன். பெரியவாளுக்கு சந்தோஷம், ஒரு புடலங்காய் காணும்னாலே இவர் இவ்வளவு சின்சியராக இருக்காரு, அது காமிக்கிறதோ அவரோட சின்சியாரிட்டியை. சரி என்ன போ அப்படின்னு, இல்லை சுவாமிக்கு நைவேத்தியத்துக்காக ஒரு புடலங்காய் வச்சுருக்கேன், இருந்ததே ஒன்று, அதையும் எவனோ தூக்கின்னு போயிட்டான் காணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு. பெரியவா உடனே இல்லைன்னா வெண்டைக்காயை வச்சுக்கிறது அது நாம் ஆல்டர்னேட் பண்ண போகிறோம், அது எப்படி காணா போகும், எவன் தூக்கினான் அவன் இப்போ கண்டுபிடிச்சினோம் அப்படின்னு இவர் கத்துற. அவரை எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு பெரியவாளுக்கு புரியல. உடனே என்ன பண்ணா, வெங்கட்ராமையர் நானே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சிருந்தேன், இந்த புடலங்காயை சர்பசாகன்னு தெலுங்கா கன்னடக்காரெல்லாம் சேர்த்துக்க மாட்டா தெரியுமோ அப்படின்னு. அவர் உடனே முழிச்சர், இப்போ என்ன திடீர்னு இவர் ஏதோ புது சாஸ்திரத்தை கிளப்புறார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நம்மளும் வேணால் அதை வேண்டாமோ அப்படின்னு சொல்லலாம்னு நினச்சேன், நான் உங்களை கூப்பிட்டு சொல்லலாங்கிறதுக்குள்ளேயே புடலங்காயே காணா போயிடுது, ரொம்ப நல்லதாக போச்சு. இது சொன்னோடனே வெங்கட்ராமையருக்கு, ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்கா, ஓ பெரியவா நினச்சிட்டு அதனால்தான் புடலங்காய் மாயமாக போயிடுது. சரி பெரியவாளுக்கு அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அதான் சொல்கிறேன், பரவாயில்ல விடுங்கோ, நீங்கள் வேறு எதையோ பண்ணட்டும், நீங்கள் போய் காரியத்தை பாருங்க அப்படின்னா இவா காரியத்துக்கு போயிட்டா, பூஜையெல்லாம் முடிஞ்சது எல்லாம் எடுத்து அது அத்தோடு சரியாக போயிடுத்து அவ்வளோதான். இப்போ தான் இந்த வெங்கட்ராமையருக்கு மனசு திருப்தி அடைஞ்சுது, ஏன்னா அது வரைக்கும் உறுத்தினேருக்கு ஒரு புள்ளங்காய் போயிடுதே புள்ளங்காய் போயிடுதேன்னு. சாயந்தரத்தில் மடத்தில் சமையல்கட்டில் கைங்கரியம் பண்ணுறவர், அவர் என்ன பண்ணியிருந்தார், வந்தோடனே அவள் அப்பா திவசம் அதுக்காக போயிருக்கார், அப்பா வந்துட்டு போனாரா அப்படின்னா பெரியவா. அதாவது சம்பிரதாயம் அந்த காலத்துலாம் என்ன பண்ணுவான்னா, திவசம் அப்படின்னா திவசம் அச்சான்னு கேட்க மாட்டான், திவசம் வர்றதுன்னு சொல்ல மாட்டான், அப்பா வர்றார் அம்மா வர அப்பா வந்தா அம்மா வர அப்படின்னா. அந்த பாவத்தை பாருங்கோ, திவசம் அப்படிங்கிறதுக்கும் திவசம் வர்றது அப்படிங்கிறதுக்கும் அப்பா வராங்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது, திவசம் வர்றதுங்கிறதுக்கும் அம்மா வராங்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது ஏன் அப்படி சொல்கிறதுன்னு, அம்மா வரா அம்மா வரான்னா நம்மளை அறியாத அந்த பாசம், எங்கள் அம்மாவுக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு கொத்தரங்கானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பறிஞ்சு பறிஞ்சு செய்யணும்னு தோணும். அதே திவசம்னா யாரோ பாப்பா வந்து திங்க போகிறான் போட்டதை போடும் அப்படின்னு தான் தோணும். அதுக்காக தான் இந்த பாவத்திலே இப்படி சொல்கிறது. அதனால் பெரியவனம்னா அப்பா வந்துட்டு போனாரா அப்படின்னு, அவருடனே நல்லபடியாக ஆச்சு அப்படின்னு, ஆச்சு போ உங்கள் அப்பா உங்கள் காத்துல வரத்துக்கு மடம் ரெண்டு பட்டுது அப்படின்னு. அவருக்கு புரியல, எங்கப்பா எங்காத்துல வரத்துக்கு மடத்துல ரெண்டு விடுவானே, என்ன மடத்து வழியாலையா வந்தார் எங்கப்பா, அவருக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சிரிச்சா, சரி சரி போ அப்படின்னு விட்டுட்டா. இந்த அழுக்கு கொடைய ஆரம்பிச்சுடுத்தும், நம்ம வீட்டில் நம்ம அப்பா வந்து திவசம் நடந்ததுக்கும் இங்கே மடத்துல ரெண்டு பட்டான்னு பெரியவாளே இதை பெருசா சொல்றதுக்கும் என்ன காரணம், உடனே கூட இருக்கிறவாள்லாம் வச்சுட்டு இந்த மடத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியோ ஏதானு இருந்ததுன்னா பெரியவா அப்படி ஒன்று அறையில் வார்த்தையில் சொல்லி விட்டுருவா. அதனால உடனே பட்டேன், ஏண்டா காரத்தில் மடத்தில் ஏதானு தப்பு நடந்ததா, உடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம்னு ஏதான் தப்பு நடந்துருத்தோன்னு.
ஏதானும் அவக்களவு நடந்ததா அப்படின்னு உடனே வச்சு அதையும் கேட்குற காலத்தில் வெங்கட்ராமையர் அந்த கத்து கத்தையும் போட்டு மடத்த ரெண்டு பண்ணி விட்டார் அப்படின்னு. ஐயோ அவரை இருக்கு என்ன கத்தினார் என்ன ஆச்சுங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அவர் ஏதோ ஒரு பொள்ளங்காயை கொண்டு வச்சாரோ அதை காணுமா அதுக்காக போட்டு அந்த கத்து கத்தினார். இது சொன்னோடனே இவருக்கு திடீர்னு பயம் வந்துருத்தோம். இப்போ தான் லிங்க் புரிஞ்சுது வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆள் காலங்காலத்தில் வீட்டுக்கு போகிறத என்ன பண்ணிக்கு இந்த புடலங்காயை பார்த்தார் தேவசத்துக்கு உபயோகமாக இருக்கட்டுமேனு ஒரு புடலங்காய் இங்கே மடத்தில் என்ன போகிற போகிறதா அப்படின்னு கையில் தூக்கின்னு போயிட்டார். அதுக்கு தான் இப்போ பெரியவா சொல்கிறேன் உங்கள் காலத்தில் உங்கள் அப்பா வந்ததுக்கு மடம் ரெண்டு பெட்டுது அதாவது நீ புடலங்காய் எடுத்துன்னு போயிட்டேன்னு சொல்லாத. அடுத்த இடத்துலையும் தூக்கு வரும் கையில் கொடுத்தா கூட பயப்படுவேன். அதான் பெரியவாடோட அப்ரோச். காரணம் என்னென்னா மனுஷன்னா அப்படிதான் இருப்பான். அதாவது ஒத்தட்டு இருக்கிற குறைய சொல்லிகிட்டே இருக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அந்த குறைய நாம் மன்னிக்கிறோம் பாருங்கோ அதுக்கு பேர் தான் குணம்னு பேர். குணம்னு பேர் குறை இல்லாத யார் இருக்க முடியும் உலகத்தில் எந்த மனுஷாலும் யாருக்கானும் குறை இல்லாத இருக்கும் அவள்கிட்ட ஒரு தோஷம் இல்லாத இருக்குமோ எல்லாம் இருக்கும். இருந்தால் கூட அதையே சொல்லிட்டு பாராட்டக்கூடாது. இதுதான் ஞானிகளுக்கு நமக்கு நமக்கு நேர் ஆப்போசிட். யார் வந்தாலும் சாரை தெரியுமோல்லையோ அப்படின்னா உடனே நமக்கு நல்லதெல்லாம் தோணாது. தெரியும் தெரியும் அன்னைக்கு என்னது மூலியோ பண்ணி நிறுவர் அப்படின்னு உடனே இதுதான் முதல்ல உபன்யாசத்தில் ஆரம்பம். இந்த மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாள் ஒரு பெரிய வெள்ள வேஷ்டி வச்சுருக்குமா சைக்காலஜியில் சொல்கிற வழக்கம் பெரிய வெள்ள வேஷ்டியில் என்ன பண்ணால் ஒரு ஓரத்தில் ஒரு கருப்பு டாட்டை வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்பேன் இதை பாருங்க என்ன தெரியுது இதில் என்ன இருக்குது சொல்லுங்க என்ன இருக்குது சொல்லுங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கருப்பு புள்ளி இருக்குது கருப்பு புள்ளி இருக்குது. உடனே அதுக்கு பதில் கேட்பேன் இத்தனா பெரிய வேஷ்டியில் இவ்வளோ இடம் வெள்ளையாக இருக்கே அது தெரியலையோ எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற கருப்பு மட்டும் எப்படி தெரிஞ்சது என்ன. அது மனுஷ குணம். எத்தனை நமக்கு நல்ல குணம் இருந்தாலும் அது கண்ணப்படாது. எங்கேயோ ஒரு சின்னதாக ஒரு கெடுதல் இருந்ததுன்னா அதைத்தான் உலகம் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணும். வேடிக்கை என்ன தெரியுமோ இதை நம்மளோட மனுஷாளுக்கு மனுஷா வச்சுட்டா பரவாயில்ல ஈஸ்வரன்ட்ட கூட அதைத்தான் பண்ணுறோம். பட்டி மண்டபம் என்னென்ன ராமர் வாலியை மறைந்து நின்று கொண்டது சரியா தப்பா என்னமோ நம்மளோட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக அவர் காத்துட்டுருக்கிறாப்புல உத வாங்கின வாலியே நீ பண்ணினது சரின்ட்டு போயிட்டான் இவாள்லாம் சேர்ந்துட்டு ராமர் மண்டையை விட்டுறது கற்பிர் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேள் அப்படின்னா இதுதான் மனுஷ குணம். இருக்கிற நல்லது எடுத்துக்கு தெரியாது. ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவாங்க உடனே அதுக்கு சமாதானம் சொல்லிடுவா அவருக்கு ஏதோ பொள்ளங்க வேணும் அதுக்கப்புறம் அவரை என்ன சொல்லாத எடுப்புறோம். இது எதுக்கு உங்கள் அப்பா வந்தது உங்களவே ரெண்டு பட்டதுன்னு காரணம் வேற ஒன்றும் இல்லை உனக்கு புடலங்காய் வேணும்னா அழகாக யார்ட்டையானு சொல்லிட்டு எடுத்துக்கூடாது அப்பா புடலங்காய் எனக்கு ஆற்றுக்கு வேணும்ப்பா சாத்துக்கு எடுத்துன்னு போனால் எடுத்துன்னு போங்க போகிறேன். இதுதான் பெரியவாளோட அப்ரோச். அப்படி இருக்கிற பெரியவா சாந்தமாக இருக்கிறவா அப்படின்னு சொல்கிறதுக்காக இத்தனையும் சொன்னேன். மகான் அப்படின்னாலும் இதே தான் அர்த்தம். மகானாக இருந்தால் தான் எல்லாரோட தோஷத்தையும் பார்த்துக்காத கவனிக்காத அருள் மட்டுமே பண்ண முடியும். அது மகான் அவள் இருக்கிறவ எப்படி கண்ண வசந்த காலம் மாதிரி உலகத்தில் இருப்பாள். வசந்த காலங்கிறது உலகத்தில் அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஹிதமான காலம். அதை மாதிரி தான் இவர் எல்லாருக்கும் நல்லதே தான் நினைப்பான். காஞ்சிபுரம் கருட சேவைக்காக தரிசனம் பண்ணுறதுக்காக இங்கே தேனாம்பேட்டையிலேருந்து ஒரு தம்பதிகள் போயிருந்தா அவள் போயிருக்கிறதே பெரியவாளையும் தரிசனம் பண்ணா. பெரியவா சொன்னா நீ நெமிலின்னு இங்கே இருக்கு கேள்விப்பட்டிருக்கியோன்னா இல்லை ஊர் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா அங்கே ஒரு அம்பாள் பீடம் இருக்குது பாலா பீடம்னு நீ போய் பார்த்துருக்கியோ அப்படின்னா பார்த்ததில்லை அப்படின்னா அவசியம் போய் பாரு ரொம்ப வரப்பிரசாதி அந்த அம்பாளை தரிசனம் பண்ணுற காரில் தானே வந்திருக்கேன் நேராக அங்கே போ அந்த நெமிலியில் போய் பாலா பீடத்தில் அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு ஊருக்கு போ அப்படின்னு பெரியவா உத்தரவுன்ட்டேன் சரி நேராக வர அங்கே போகிறேன். போனால் அந்த ஒரு வீட்டில் பூஜை பண்ணின்னு இருக்காவா அவளுக்கு இதை காரில் வந்து இறங்கினோன்னு யாரும் எங்கேருந்து வரேன் நாங்கள் மெட்ராஸ்லேருந்து தேனாம்பேட்டலுக்கு வரோம் நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்தோம் கருட சேவை தரிசனம் பண்ணு பெரியவாளை பண்ணோம் தரிசனம் பண்ணுறது பெரியவா இந்த அம்பாளை பற்றி சொல்லி நெமிலியில் போய் தரிசனம் பண்ணேன்னு சொன்னால் அதனால வந்திருக்கோம் அப்படின்னு ஒன்று அவர் அழ ஆரம்பிச்சுட்டார்.
பெரியவா இங்கே ஞாபகம் வச்சுன்னு வர சொன்னாளா அப்படின்னு. பெரியவா 45 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஊருக்கு போனது. இப்போ அவர் யார் பூஜை பண்ணிட்டு இருக்காரோ அவரோட அப்பா காலத்தில் பண்ணது. அப்போ நான் சின்ன குழந்தையாக இருந்தேன், அப்போ வந்தது பெரியவா என்ன ஞாபகம் வச்சுருக்காடா அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே தரிசனம்லாம் பண்ணி வச்சா எல்லாம் பண்ணினா கிளம்புறத என்ன பண்ணார், ஒரு கவரை வச்சா, கவரை வச்சு இது அம்பாளுக்கு இருக்கட்டும், அவர் வேண்டாம் வேண்டாம்னு, இல்லை இல்லை அம்பாளுக்கு பூஜைக்கு உபயோகப்படுத்திங்க அப்படின்னு வச்சுட்டு போயிட்டா. இதுக்கு முன்னால் இது நடந்தது மத்தியானத்துக்கு மேலே. கார்த்தால என்ன நடந்தது அப்படின்னா, காலங்கார்த்தால அந்த பூஜகர் வீட்டில் வாசலில் உட்காந்துருக்கிறது, அந்த அம்பாள் இருந்த அந்த இடத்த, அந்த வீடு பழைய வீடு அல்ல, ஏதோ அவளுக்கு பக்கத்தில் ஒரு நதி, அவள் தாத்தாக்கு அந்த நதியில் பொறுத்து அந்த மண்ணில் இந்த சின்னதாக அம்பாள் விக்கிரகம் அமிட்டுது. இவருக்கு சொப்பனம், என்னை வச்சு பூஜை பண்ணு நான் அவங்ககிட்ட வந்திருக்கேன் அப்படின்னு அதுலேருந்து ஆரம்பித்து இந்த பாலா போயிட்டோம்னு அதில் வச்சுட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. அந்த பழைய வீட்டிலேயே வச்சு பூஜை பண்ணியிருந்தா அப்புறம் கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சுட்டோம். அந்த அம்பாளோட பெருமை தெரிஞ்சு பல பேர் வர ஆரம்பிச்சோன்னா அதை கொஞ்சம் ரிப்பேர்லாம் பண்ணி கட்டினா, அந்த கட்டினத்தில் சிமெண்ட் பாக்கி 1000 ரூபா கொடுக்கணும் அந்த பில்டருக்கு. இவாளால் அதை கொடுக்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு அந்த கடன். அவரும் பல தரம் வந்து கேட்டார், கொடுக்க முடியல. இன்னி கார்த்தால வந்து கேட்டார், கார்த்தால வந்து கேட்டுட்டு அவர் சொன்னார், சார் என்னை இனிமேல் இதுக்கு மேலே அலைய விடாதீங்க, பணத்தை கொடுத்துருங்கோ, நான் ஊருக்கு மெட்ராஸ்க்கு போகிறேன், அதனால் எனக்கு அவசியம் வேணும் அப்படின்னு. இது சொன்னோன்னு அவரை என்ன பண்ணினார், சாயந்தரம் 4 மணிக்கு வாங்கோ சார், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அவர் சரின்னு போயிட்டார். இதை சொல்லிட்டு வந்தோடனே அந்த பூஜகரோட சம்சாரம் கோச்சுண்டா, என்ன பண்ணார், என்னமோ அவரும் தான் வந்து பாக்கி கேட்குறேன், நீ 4 மணிக்கு கொடுக்குறேங்கிறே, நான் உங்கள்கிட்ட பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேடா, வீட்டில் ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்படி அவருக்கு 4 மணிக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு. அவர் சொன்னார், அவர் அலைஞ்சின்றே இருக்கார், எனக்கும் அவருக்கு சால் ஜாப் சொல்லி அழுத்து போயிடுது, என்ன சொல்கிறதுன்னு புரியல, பார்த்தா பாவம் பழகினவா, அவரும் ஒன்றும் அதுந்து கேட்க முடியல, என்னமோ வாயில் வந்து சொன்னேன் விடே அப்படின்னு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம், அவர் சாயந்தரம் 4 மணிக்கு வந்தாக்க திருப்பி இல்லைன்னு சொல்லுவேடா அப்படி இப்படின்னு இந்த அம்மா ஆர்கியூ பண்ணுறான். இவர் உடனே சொன்னார், ஐயோ ஏதோ வாயில் வந்துடுத்து சொன்னேன், நாளைக்கு அவர் சாயந்தரம் 4 மணிக்கு வந்தால் இப்போ இல்லை, 100 தரம் வாங்குவோன்னு சொல்கிறேன், சால் ஜாப் சொல்லிக்கிறேன். அந்த அம்மா விடலை, இவா ரெண்டு பேருக்குள்ள தயாராகிடாச்சு, சரி இப்போ நாம் ரெண்டு பேரும் சண்டை போட வேண்டாம், சாயந்தரம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம், இப்போ மேற்கொண்டு காரியத்தை பார்க்கலான்னார். இவர் பூஜை கீஜை பண்ணிட்டு முடிச்சுட்டு இவன் ஆகாரம் பண்ணின்னு உட்காந்துருக்கா, அப்போ தான் கார் வந்தது. இந்த மனுஷாலாம் வந்து இவ தரிசனம் பண்ணிட்டு போகிறதே ஒரு கவரை வச்சுட்டு போகிறா. இவ கவரை வச்சுட்டு போனாலும் இல்லையோ 4 மணி ஆகிடுது, அந்த ஆள் வந்துட்டார். இவ அந்தண்ட போகிறதுக்கும் அவர் வர்றதுக்கும் சரியாக இருந்தது. இவரை பார்த்த உடனேயே என்ன பண்ணார், கிடுகிடுன்னு இந்த கவரை எடுத்தார். அவர்கிட்ட போய் சொன்னார், சார் கார்த்தால நீங்கள் வரதே நாங்கள் சாயந்தரம் வாங்குவோம்னு சொன்னேன், ஆனால் எங்கிட்ட இல்லை பணம், உங்கள்கிட்ட காலங்கார்த்தால இல்லைன்னு சொல்ல வேண்டாமேங்கிறதுக்காக சாயந்தரம் வர சொன்னேன், நான் எப்போ கொடுக்க முடியுமோ எனக்கு வரத்தே கொடுத்துட்றேன் உங்கள் பணத்தை, என்னை தயவு பண்ணி மன்னிச்சுங்கோ, இப்போ யாரோ பெரியவா சொன்னான்னு இங்கே வந்தா, அவள் தரிசனம் பண்ணிட்டு போகிறா, அவள் ஏதோ கவரில் வச்சுருக்கா, இதில் 5 ரூபா வச்சுருக்காளா, 50 ரூபா வச்சுருக்காளா, 100 ரூபா வச்சுருக்காளா எனக்கு தெரியாது, இதை நீங்கள் பஸ் சார்ஜுக்கானு வச்சுங்கோ அப்படின்னு இந்த கவரை கையில் கொடுத்தார். அதில் இருக்கிறத எடுத்துங்க, மீதியை நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த ஆள் பார்த்தார், இவரை பார்த்தா ஒன்றும் அதுன்னு சொல்ல முடியல, சரி என்ன பண்ணுறது வந்தது வரட்டும் அப்படின்னு வாங்கிட்டார். கவரை வாங்கி பிரித்து பார்த்தா 1001 ரூபா. அவருடனே என்ன சார் இது, 5 10 கொடுக்க வேண்டிய 1000 ரூபாயும் இருக்குது அப்படின்னு. அந்த 1 ரூபாயை தூக்கி அவர்கிட்ட கொடுத்தார், 1000 ரூபாயை அவர் எடுத்துட்டார். என் கடன் அடைஞ்சுடுத்து நான் போயிட்டுறேன், அவர் போயிட்டார். இவர் வந்து அழுதர், எங்க என்ன பெரியவா படம் எய்தாப்புல பெருசா பெரியவா படம் வச்சிருக்காங்க. அவர் சொல்றார், நெமிலி எழில்மணி அப்படின்னு ஒரு பெரிய கவிஞர், அவர் சொல்லுவார், பெரியவா இப்போ 40 வருஷத்துக்கு முன்னால 45 வருஷத்துக்கு முன்னால அங்க வந்தது, பெரியவா எல்லா ஜீவராசிகளையும் எப்பொழுதும் அவள் ஸ்மரணையில் வச்சுட்டு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. நாங்கள் போய் கேட்கல அவர்கிட்ட 1000 ரூபா கடன் அடைக்க முடியலன்னு, அவருக்கும் தெரியாது. ஆனால் யாரோ வந்தவாள் நீ திடீர்னு நெமிலி பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்கலான்னா எப்போ ஒன்று, அவள் அங்கே சாயந்தரம் 4 மணிக்கு வான்னு சொல்கிறதுக்கு முன்னாலே இவர் சொல்லி அனுப்பிச்சிட்டு. இதான்
மகான்னு பேர். அனுகிரகம் அப்படின்னா என்ன பண்ணும், உந்தி தள்ளும். இது வேடிக்கை பாருங்கோ, பெரியவா அவற்ற வாயை திறந்து நெமிலி போய் பார்த்துருக்கியோ, பார்த்துட்டு போகணும் தான் சொன்னா, 1000 ரூபா பணம் கொடுன்னா சொன்ன இல்லை. ஏன் இவர் கொடுக்கணும், இவர் கொடுத்தவர் 900 ரூபா கொடுத்துருக்க கூடாதா, 2000 ரூபா கொடுத்துருக்க கூடாதா, 100 ரூபா கொடுத்துருக்க கூடாதா, 5 ரூபா கொடுத்துருக்க கூடாதா, கரெக்டாக 1000 ரூபா கொடுக்கணும் அப்படின்னா, இதுதான் மகான்களோட திவ்ய சங்கல்பம் அப்படிங்கிறது. இவர் பட்ட கடனை அடைக்கிறது இன்னைக்கின்னு தீர்மானம் பண்ணிட்டார். ஏன்னா அந்தர்யாமியாக இருக்கிறதுனால அவர் சொன்னாரோ இல்லையோ சம்சாரத்துட்டு, அவர் பூஜகர் என்ன சொன்னார்னார், ஐயோ என்னமோ எனக்கு அம்பாள் சொல்ல சொன்னா போயேன், நான் சொல்லிட்டேன் என்னை விட்டுருன்னர். அந்த வாக்கு இப்படி வந்து வேலை செய்யுது. இப்போ ஏற்பட்ட பெரியவாழ்கிட்ட நமக்கு எனக்கு கொடு, இதை கொடு, அதை கொடுன்னு நாம் கேட்டால் கொடுக்கணும். நமக்கு என்ன வேணுங்கிறதுக்கு முன்னால் அவர் ரெடியாக இருக்கார். அவடி ரெடியாக இருக்கார்னா என்னென்னா, அடையப்பலம்னு இருக்குது வேலூருக்கு பக்கத்தில், பெரிய மகான் அப்பைய தீட்சிதர் அப்படின்னு அவரோட ஊர், சொந்த ஊர். அந்த அப்பைய தீட்சிதருக்கு வேலூர் ராஜா கனகாபிஷேகம் பண்ணினார், சின்ன பொம்மன் அப்படிங்கிற ராஜா. அந்த கனகாபிஷேகம் பண்ணின அந்த பவுன் முழுக்கலும் என்ன பண்ணார் தீட்சிதர், தன்னோட சொந்த உபயோகத்துக்கு உபயோகப்படுத்திக்கப்படாது அப்படின்னு கோவிலாக கட்டினார். அந்த ஊரில் ஒரு பெருமாள் கோவில், சிவன் கோவில், ரெண்டுத்தையும் இந்த கனகாபிஷேக பவுன்னால் கட்டினார். அந்த ஊரில் கல்வெட்டுலேயே அது இருக்குது. அது எப்போவும் 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னால் பண்ணினது. காலக்கிரமத்தில் அது சிதிலமாச்சு, அதை ரெனவேட் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அந்த ஊர்க்காரெல்லாம் நினச்சா. அந்த பரம்பரையில் வந்தவர் இன்னும் ராமகிருஷ்ண தீட்சன்னு மடத்தில் இருக்க, 90 வயசுக்கு மேலே ஆச்சு. அவரெல்லாம் கமிட்டியில் தலை மெயினாக இருக்கிறதே பெரியவா இங்கே மெட்ராஸ்க்கு வந்திருக்கிறதே சொன்னார். அந்த அடையப்பலம் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணால் தேவையில்லை, அதுக்கு கலெக்ட் பண்ணி பண்ணணும், பெரியவா அனுகிரகம் பண்ணோம்னா. பெரியவா சொன்னால், உங்கள் தீட்சிதர் யாச்சகம் வாங்கி பண்ணலை, அவருக்கு கனகாபிஷேகம் வந்ததில் கோவில் கட்டினார், அதனால் அந்த கோவிலுக்கு ரெனவேட் பண்ணணும்னா நீ போய் கேட்கப்படாது, ஜனங்களாக வந்து கொடுக்கணும். யாரானு கொடுப்பாளா, போய் கேட்டாலே வெய்யறா. பெரியவா என்ன எதிர்பார்க்குறேன், நமக்கு அப்படி ஒரு தாபம் இருக்கணும், எங்கே என்ன இருக்குது, எங்கே என்ன தேவை, எங்கே என்ன தர்மம் இல்லாமல் நம்ம பார்த்து பார்த்து என்ன பண்ணோம், அதுக்கு பேர் என்ன தர்மம், கேட்டு கொடுக்கறதுக்கு பேர் பிச்சை, கேட்காத நாமளாவே போய் கொடுக்கறதுக்கு தான் தர்மம். ஒரு கோவில் இடிஞ்சிருந்துன்னா நமக்கே தோண வேண்டாமோ, ஐயோ இந்த சுவாமி இப்படி இருக்காரு, இவருக்கு ஒரு வஸ்திரம் இல்லையே, இவருக்கு ஒரு பூஜை இல்லையே, ஒரு நைவேத்தியம் இல்லையே அப்படின்னு பார்த்துன்னா நாம் பண்ணணும். ஐயோ ஏழையாக இருக்காளே, பாவம் சாப்பாடு இல்லாத இருக்காளே, என்ன வேணும், வஸ்திரம் இல்லாத இருக்காளே, துணி வேணுமா, இப்படி பார்த்து என்ன பண்ணணும், அதுக்கு என்ன அன்புன்னு பேர். அதனால் பெரியவா சுவாமிக்கு எப்படி பண்ணக்கூடாதுன்னு அவர் சொன்னார். கேட்டாலே கொடுக்க மாட்டா, கேட்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு, நீ ஒன்று பண்ணு, அந்த தீட்சிதர் எழுதின கிரந்தங்கள்லாம் 104 கிரந்தத்துக்கு மேலே எழுதியிருக்கார், அதெல்லாம் எடுத்துன்னு போய் கோயம்புத்தூர் ஜில்லாவில் கே வில்லேஜஸ்ன்னு இருக்குது. அந்த கே வில்லேஜஸில் பெரிய தனிகர்கள்லாம் இருக்கிற இடம், கோடீஸ்வரர்லாம் இருக்கிற இடம், அந்த ஊரில் போய் உபன்யாசம் பண்ணு. அந்த உபன்யாசம் பண்ணால் சும்மா இருக்க மாட்டேன், யாரானே ஏதானும் உனக்கு சம்பாவனை பண்ணுவா, அதை அப்படியே கொண்டு போய் அந்த சுவாமி கோவிலுக்கு கும்பாபிஷேகத்துக்குன்னு வச்சுடும், அர்ப்பணம் பண்ணு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லு, இதை தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் கொடுக்குறாலோ வாலண்டியராக அதை வாங்கிக்கோ, இப்படி தான் பண்ணணும்னா. இப்படியே அந்த ஊர் கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ என்ன பண்ணால், இந்த கும்பாபிஷேகத்துக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணாப்புலையும் ஆச்சு, அந்த தீட்சிதர் எழுதின புஸ்தகத்தெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி பிரச்சாரம் பண்ணினாப்புலையும் ஆச்சு, ரெண்டு விஷயமும் ஆச்சு. அதனால் போய் பண்ணுன்னா இவர் போய் அங்கே பண்ணினார். அதுக்கு வந்தான உண்டான சம்பாவனையெல்லாம் வந்து நேரம் எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட வந்த வந்தோடனே பெரியவா அதான் மகான்களோட பல்ஸை பிடிச்சி பார்ப்பா. முதல்ல எப்போ சொன்னார், நீ போய் உபன்யாசம் பண்ணு, அதில் வர சம்பாவனையெல்லாம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டா அவரும் அப்போ சரின்னு விட்டார். இப்போ சம்பாவனையை பார்த்தோன்னு மனசு மாறி எடுத்துனா, ஐயோ இத்தனையும் கொடுக்குறதா அப்படின்னு தோணி எடுத்துனா என்ன பண்ணுறது. அதனால் என்ன பண்ணுவா பெரியவா, முள்ள இவர் வந்தோடனே என்ன, போன விஷயம் சுக்லபட்சமா கிருஷ்ணபட்சமானா, ஏன்னா அவரும் பெரிய சமஸ்கிருத வித்வான், அது சமஸ்கிருத அவி சுக்லபட்சம் வா கிருஷ்ணபக்ஷம் வா அப்படின்னா என்ன, போன காரியம் தேஞ்சிதா இல்லை போயிடுதா, வளர்ந்துதா போச்சான்னு அர்த்தம். இவரும் வித்வானோல்லையும் உடனே என்ன பண்ணார், அவர் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சமானு கேட்டதுக்கு ஏத்தாப்பில் இவர் பதில் சொல்கிறதுக்கு ஒன்று, பெரியவா அனுகிரகத்தில் நித்திய பௌர்ணமின்னு.
அண்ணன் பெரியவா நிமிந்துவேன் ஆ இன்னொரு தடம் சொல்லும் அப்படின்னா பெரியவா அனுகிரகம் இருக்கிற இடத்துல தேய்பிரையா இருக்கும் அதனால அது வளரணுங்கிறது முழுக்க விளங்குறோம் அவ்வளவுதான் நித்திய பௌர்ணமியா இருக்கு அப்படின்னு உடனே சிரிச்சா பெரியவா சபாஷ் அப்படின்னா சரி என்ன தேரித்து அப்படின்னா வந்ததுன்னு அதை என்ன பண்ண போறேன்னா இவர் தீட்சை என்ன வந்து பார்த்தார் என்ன பண்ணுன்னு இவர் தான் முதல்ல சொல்லியிருக்கார் இப்போ கேட்குறார் என்ன பண்ண போகிறேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அன்னைக்கு சொன்னேன் நானும் சொன்னேன் நீனும் தலையாரிட்ட இப்போ ரூபா நோட்டை பார்த்தோன்னு உனக்கு எப்படி இருக்குன்னு அர்த்தம் என்ன இங்கிதம் பாருங்க ராமரை என்னென்ன இங்கிதஜன்னு பேர் ராமருக்கு ஒரு பேர் என்னென்ன அந்த இங்கிதர் தெரிஞ்சவன்னாலே ரொம்ப கெட்டிக்காரன் அந்த இங்கிதம் தெரிஞ்சவர்லையும் பெரிய சிறந்தவனா தலை சிறந்தவனா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்ன சார் தேவர் இப்படி பண்ற அவருக்கு விவரம் புரியாதவாளா இருக்கான் அப்படின்னு சொல்ல மாட்டாராம் அவளுக்கு என்ன மனசுல ஓடுங்கிறத இவரே பார்த்துட்டு அதுக்கேத்தாப்புல நடந்துப்படான் அதுக்கு பேர் தான் அப்படிதான் பெரியவாள் நடந்துப்பான் அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னு என்ன பண்றதா பெரியவா சொன்னபடி இதை கும்பாபிஷேகத்துக்கு அப்படியே அதான் கேட்டேன் அப்படியே பண்ண க்ஷேமா இல்லை நான் பாதி கொடுக்குறேன் என்ன மீதி கொடுக்குறேன் அப்படின்னா சரின்னுடுவா அதுக்கும் சரின்னுடுவா அதுக்காக தோஷமாக பார்க்க மாட்டா உடனே என்ன பண்ணா ஏய் ஒரு ருத்ராட்சம் கொண்டு வாடா அப்படின்னா ஒரு ருத்ராட்சம் கொண்டு வந்து வச்சா அவர் ராமகிருஷ்ண ஜோஷியிட்ட கொடுத்துட்டு பெரிய சிவகைங்கரியம் பண்ணியிருக்க அதனால என்ன பண்ணு இந்த ருத்ராட்சத்தை பிரசாதமாக எடுத்துக்கோ அப்படின்ட்டு என்ன பண்ணா இதை வலது கையில் கட்டிக்கோன்னா கயத்தில் கட்டி வலது கையில் கட்டிக்கோன்னு இது தீட்சதற்கு ஆச்சரியமா இருந்தது பொதுவாக ஒருத்தர் ருத்ராட்சனா கழுத்துல கட்டிப்பா இது எதுக்கு வலது கையில கட்டிக்கோன்னு சொல்ற தெரியாது பெரியவா சொல்லிட்டா கட்டிக்க வேண்டியது கட்டின்னு விட்டார் போயிட்டு வா க்ஷேமா இது எதுக்கு வலது கையில கட்டிக்க சொன்னானது எப்ப தெரிஞ்சதுன்னு 20 வருஷம் கழிச்சு தெரிஞ்சது இது 62ல பெரியவா கொடுத்தது வலது கையில ருத்ராட்சத்தை கட்டிக்கணும் அதுக்கப்புறம் 82ல இவர் மெட்ராஸில் அயனாவரத்தில் இருந்தார் ஸ்கூலில் பாரிஸில் வாத்தியாரா உத்தியோகம் பார்த்துருந்தார் பண்ணிட்டு 20-20 பஸ்ஸில் இவர் அயனாவரம் போகிறார் பாரிஸ் கர்னல்லேருந்து பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டவர் இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்து இந்த வலது கையை அப்படி வச்சுட்டு உட்காண்டிருக்கார் கொஞ்ச நேரத்தில் தூங்கி போயிட்டார் அது அசதி தூங்கி போயிட்டார் திடீர்னு முழிச்சுன்னா ஆஸ்பத்திரியில் இருக்க என்னன்னா இவன் அந்த பஸ்ஸு போயின்னு இருக்கிறதே குறுக்க வந்த ஒரு லாரி நேராக பஸ் மேலே மோதி எடுத்து ஆக்சிடெண்ட் அந்த மோதின லாரி எக்ஸாக்டாக எந்த இடத்துல இந்த ராமகிருஷ்ண தீட்சிதர் கையை வழியில் அப்படி நீட்டின்னு இந்த ஜன்னலில் வச்சுன்னு உட்காந்துக்கிறோம் அங்கே வந்து மோதித்து மோதி இவருக்கு ரொம்ப உடம்புல நல்ல கையில் ஃபுல்லாக நல்ல அடி கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கான் அதுக்கப்புறம் நினைவெல்லாம் தப்பி போய் அப்புறம் நினைவெல்லாம் வந்தது அப்படி பார்த்தா என்ன எடுத்து டாக்டர்ஸ்லாம் சொன்னால் இந்த கை இனிமேல் சுவாதீனமாக தேருமா தேராதா அது மாதிரிலாம் நிலைமைக்கு போனது இப்போ எப்படி இருக்குன்னு இன்னமும் அவர் உயிரோடு இருக்கார் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கார் மடத்தில் லெட்டர்லாம் அவர் தான் எழுதின்னு இருக்கார் இன்னமும் அந்த கையில் அதே ருத்ராட்சம் இருக்குது லாரி மோதி இருக்கு ருத்ராட்சம் ஒன்றும் ஆகலை இவர் கை உடைஞ்சிருக்கு ருத்ராட்சம் உடையலை கையே பெயருக்க வேண்டியது ஆனால் அந்த கை இன்னைக்கு தப்பிச்சிருக்குன்னு அவர் சொல்லுவார் இப்போதான் புரிஞ்சது 20 வருஷம் கழிச்சு புரிஞ்சது அன்னைக்கு ஒரு ருத்ராட்சத்தை கொடுத்து கழுத்தில் போட்டுக்கோன்னு சொல்லாது வலது கையில் கட்டிக்கோன்னு சொன்னதுக்கு காரணம் இன்னும் 20 வருஷம் கழிச்சு இந்த கைக்கு ஆபத்து வரப்போகுது அதுக்கு இப்பயே நான் அனுகிரகம் பண்ணிடுறேன் ஆன்டிசிபேட்டரி பெயில்கிற அது மாதிரி போல இருக்கு அப்படி ஒரு கருணை நமக்கு கஷ்டம் வந்து நாம் இனிமேல் போய் அழுது சிரித்து அதுக்கப்புறம் அனுகிரகம் பண்ணுங்கிறதுல நமக்கு என்ன வரப்போகிறதுங்கிறதுக்கு முன்னாலேயே அவர் முந்தின் விடுறது தான் இதுதான் அவ்வியாச்ச கருணைன்னு பேர் இது மகானாக இருந்தால் தானே முடியும் சாதாரண மனுஷாளாக இருந்தால் முடியுமா அப்படிதான் பெரியவாளோட அனுகிரகம் இப்படி மகா எல்லாத்தையும் அன்பு அன்பு அப்படின்னும் எல்லா ஜீவராசிகள்ட்டையும் இதே அன்பு தான் இவ ஒரு கிராமத்தில் போயின்னு இருக்கா எல்லாரும் கூட வந்துட்டே இருக்கா வந்தால் அந்த தெருவில் ஒரு குதிரைக்குட்டி அந்த குதிரைக்குட்டியை சூழ்ந்துன்னு நாயெல்லாம் குலைச்சுட்டுருக்கு இந்த தெரு நாயெல்லாம் என்ன பண்ணும் வெளியிலேருந்து யாரானு வந்துட்டு விடாது பேசல இந்த குதிரைக்குட்டியை பார்த்தோன்னே அது நாயெல்லாம் 4 நாயாக சேர்ந்துன்னு குலைக்க ஆரம்பித்தா அது மிரள்றது
இந்த பக்கமும் போக முடியல அந்த பக்கமும் ஓட முடியல அதால் தப்பிச்சு இந்த நாயெல்லாம் சூழ்ந்துன்னு அதை சிரமப்படுத்தின்னு இருக்கு. இதை கூட வந்தவர் ஒருத்தர் பார்த்தார், என்ன பண்ணார், அவருக்கு ஒரு கல்லை எடுத்த நாயை தூக்கி அடித்தார். இந்த சத்தத்தை கேட்டு திரும்பினா பெரியவர், என்ன பண்ண அப்படின்னு, இல்லை இல்லை இந்த பாவம் வாயில்லாத ஜீவன் இந்த குதிரையை போய் இந்த நாயெல்லாம் சேர்ந்து இந்த கலாட்டா பண்ணுறது, ஓ அதனால கல்லெடுத்து அடிச்சியோ அப்படின்னா, அது பின்ன எப்படி விரட்டுறது அப்படின்னு. ஆமாம், இந்த குதிரை வாயில்லாத ஜீவன் நாய்க்கெல்லாம் மட்டும் வாயில்ல ஜீவனா அப்படின்னா, அதை எதுக்கு கல்லெடுத்து அடிக்கிற அப்படின்னு, இல்லை அந்த குதிரையை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு. பெரியவா, சரி ஏண்டா ஒருத்தரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இன்னொருத்தரை தூக்கில் போடணுமா, அது மாதிரி இருக்குது. இன்னும் குதிரைக்கு இனிமேல் நாய் கடிக்கப்படாதுங்கிறதுக்காக நாயெல்லாம் கல்லடியை வாங்கணுமா, அப்போ எப்படி காப்பாற்றுறது அப்படின்னா, உடனே பெரியவா சொல்கிறா, வர வழியில் ஏதோ டீ கடை இருந்ததோ இல்லையோ அப்படின்னு, ஆமாம் அப்படின்னு, அதில் பிஸ்கெட்லாம் இருந்தால் எத்தனை வாங்கிட்டு வந்தேன், ரொட்டி பிஸ்கெட்டு எல்லாம் வாங்கிட்டு வச்சுருந்தான். இவர் போனார், வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்தோடனே பெரியவா சொல்கிறா, ரோடுக்கு அந்த பக்கம் போய் நின்றுண்டு இந்த நாயெல்லாம் பார்க்குறாப்புல இந்த பிஸ்கெட்டு ரொட்டியெல்லாம் பிச்சு பிச்சு பிகழ போடும் அப்படின்னா, அவர் உடனே போட்டோன்னே எல்லா நாயும் என்ன ஆகிடுது, சொச்சு சொச்சுன்னு அங்கே ஓடி போயிடுது. இது எல்லா நாயும் அந்தனை ஓடினோன்னு குதிரை குட்டி தப்புச்சேவை முடிச்சேன்னு ஓடி போயிடுது. பெரியவா என்ன சொல்கிறா, இதை மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா நாயும் உதவாங்காத தப்பிச்சிருக்கும், குதிரையும் தப்பிச்சிருக்கும் இல்லையோ. அவருக்கு அழுக வந்துடுது, அழுத எங்களோட அக்ஞானம் அவ்வளவுதான், நாங்கள் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறதுன்னு நினச்சிட்டு ஏதோ பத்து கெடுதல் பண்ணாதான் ஒரு நல்லது பண்ணுறோம், உடனே நாம் என்ன பண்ணுறோம்னு, அதுக்கு ஒன்று ஆயிரம் பொய் சொல்லையான ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு நமக்கு இதுக்கு ஏதாப்பெல்லாம் வச்சனோன்னா எழுதி வச்சுட்டு இருக்குமே ரெடியா. நமக்கு ஒரு சாதகம் பண்ணுறதுக்கு ரெண்டு பாதகம் பண்ணினாதான் பண்ண தெரியுது, ஆனால் மகான்கள் என்ன பண்ணுவார், ஒருத்தருக்குமே பாதகம் இல்லாத எல்லாத்தையும் சாதகமாகவே பண்ணிட்டு இருப்பார். உலகத்தில் நமக்கு வேணா தெரியல, ஈஸ்வர சிருஷ்டியில ஏதானும் வேண்டாத ஒன்று இருக்கோ, நமக்கு வேணா வேண்டாததெல்லாம் இருக்கு நிறைய, ஆனால் ஈஸ்வர சிருஷ்டி ஒன்னொன்றுத்துக்கும் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, இல்லைன்னா அவர் வேலை பண்ணிக்கிட்ட சிருஷ்டி பண்ணுவாரா. நமக்கு வேணா கொசு கடிக்கிறதே கோபமாக வருது, இந்த கொசுவை ஏன் படித்து தொலைச்சார் பகவான், இந்த கொசுவே இல்லைன்னா டெங்கூரில் பெங்கூரில் ஒன்றும் இல்லாத எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாமோ இல்லையோ, ஏன் படைச்சாருங்கிறோம். நீங்கள் வேணால் யோஜனை பண்ணி பாருங்கோ, இந்த கொசுவெல்லாம் படைச்சதுனால தானே இத்தனை டாக்டருக்கு பொழப்பு நடக்கிறது, எந்த டாக்டரானு சொல்லுகிறோம், பகவானையே கொசுவெல்லாம் படைச்ச இன்னும் நிறையா படைங்கன்னு அவ வேண்டிப்பா, அப்போ தான் எங்களுக்கெல்லாம் கிளினிக்லாம் நிறையா ஓப்பன் பண்ணலாம். நமக்கு வேண்டாம் போல இருக்கு கொசு, ஆனால் அது யாருக்கோ ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறது, ஆயுத பூஜைன்னா அவ எதுக்கு பண்ணுவாங்க. அதனால் ஒன்றுனால ஒன்று ஒன்றுனால ஒன்று நமக்கு வேண்டாம்னு தோன்றதை வழி, ஆனால் இன்னொன்றுக்கு யாருக்கோ வேண்டிருக்கு, எதுக்கோ வேண்டிருக்கு. இப்படி தானே சுவாமியை ஒரு லிங்க் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. ஒருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேண்டான்னு இருக்குது, இன்னொருத்தருக்கு வேண்டாங்கிறது இன்னொருத்தருக்கு வேணும்னு இருக்குது. ஒரே வயலில் விளையிற நெல் தான், அந்த நெல்லில் பார்த்தேன்னா நெல்லுக்குள்ளே இருக்கிற அரிசி மட்டும் நமக்கு வேண்டிருக்கு, அந்த தவிடெல்லாம் மாட்டுக்கு வேண்டிருக்கு, அந்த வைக்கல்லாம் மாட்டுக்கு வந்துருக்கு. இப்படி ரெண்டு பேருக்குமே அரிசி தான் வச்சுருந்தாருன்னா என்ன இருக்கும், மாடும் அரிசி தான் சாப்பிட்றது மனுஷனும் அரிசி தான் சாப்பிட்றதுன்னு ஒரு சிஸ்டம் பகவான் ஏதோ படைச்சிட்டாருன்னு வச்சுப்போம், என்ன ஆயிருக்கும், அவ்வளோதான். இலவச அரிசிக்கு நமக்கு முன்னால் மாடெல்லாம் வந்து நிற்கும், அது இல்லாமல் போலி ரேஷன் கார்டு தயார் பண்ணிக்கணும், அப்புறம் எத்தனை கூத்தெல்லாம் நடக்கும். கொஞ்சம் அப்படி சும்மா உட்காந்துக்கிட்டு இது மாதிரிலாம் யோஜனை பண்ணி பாருங்கோ, நமக்கு பக்தி பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இப்படிலாம் நினச்சோன்னாலே ஈஸ்வரனோட அந்த பிரபாவம் வெளிப்படும். என்ன ஒரு நாலெட்ஜ், என்ன ஒரு அறிவு மயமாக இருந்தான்னா, போதஸ்வரூபமாக இருந்தான்னா, இப்படிலாம் ஒருத்தருக்கு வேணுங்கிறது இன்னொருத்தருக்கு வேண்டாம், இன்னொருத்தருக்கு வேணுங்கிறது இது இன்னொருத்தருக்கு வேண்டாம், இப்படிலாம் பண்ணிக்கிறோம். நாமெல்லாம் சேர்ந்துன்னு கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம், ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிறோம். ஆனால் மரம்லாம் என்ன பண்ணுறதுன்ற, கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இழுத்துக்கிறது, ஆக்சிஜனை வெளியில் விடுறதுங்கிற, இப்படிலாம் என்னெல்லாமோ சொல்கிறா. எல்லாம் ஒன்றாவே, அதுவும் கார்பன் டை ஆக்சைடு நம்மளும் கார்பன் டை ஆக்சைடு, அதுவும் ஆக்சிஜன் நம்ம ஆக்சிஜன்னா என்ன, ஒரே குழப்பமாக போயிடும், சண்டை சச்சரவு தான். அப்படி இல்லாத ஒருத்தருக்கு வேண்டான்னா இன்னொருத்தருக்கு வேணும், இன்னொருத்தருக்கு வேண்டான்னா இன்னொருத்தருக்கு வேணும். இப்படி ஒரு லிங்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிரபுவை, அந்த ஈஸ்வரனை என்னன்னு சொல்லி வழிபடுறது, அவர்கிட்ட எப்படி
பக்தி பண்ணுறோம் அதுதான் புரியுது. அதுதான் பிரேமை. அப்புறம் எப்படி எது நான் அப்படி பண்ணேன், எல்லா ஜீவராசிகள்கிட்ட அவருக்கு அன்பாக இருக்கிறதுனால, பிரேமஸ்வரூபமாக இருக்கிறதுனால ஒன்றுத்துக்கு ஒன்றும் பாதகம் இல்லாத இருக்கணும்னே தான் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன். அதுதான் பெரியவாளோட குணம். யாராக இருந்தாலும் இதே தான். இவன் திடீர்னு பார்த்தா ராத்திரி மடத்தில் ஆளை காணும், பெரியவாளை காணும், பெரிய திடீர்னு பாதி ராத்திரி எங்கேயும் யாத்திரை கிளம்பிடுவேன், எங்கேயானு கிளம்பிட்டாரா அப்படினா தேடி பார்த்தா ஒரு இடத்துலையும் காணும். கடைசியில் கண்டுபிடிச்சா பின்னால் தோட்டத்தில் மாட்டு கொட்டாயில் ஒரு ஒட்டு தின்னேன், அதில் படுத்துன்னு இருக்க. எப்படி படுத்துன்னு வெறும் கௌபீனத்தோட உடம்பு முழுக்கலும் திறந்துருக்கு. அப்படி அற வெளிச்சத்தில் போய் பார்த்தா ஷாக்கு பார்த்த வரைக்கும் என்ன, உடம்பு முழுக்கலும் கொசு முச்சுன்னு இருக்கு, மொக்கிறதுக்கு இடம் இல்லை வச்சுன்னு இருக்கு. அதுவும் எங்கன்னு கும்பகோணத்தில் கேட்பானே, கும்பகோணம் கொசு உலகம் முழுக்கலும் பிரசித்தம். இப்படி உடம்பு முழுக்கலும் வச்சுருக்கு, இவர் என்னடானா பிசாத படுத்துருக்க ஆடல்ல அசங்கல்ல. அதை பார்த்தவருக்கு பயந்து போயிட்டார், ஓன்னு கத்தினார். கத்தினா இவர் கத்துறத பார்த்து உடனே எல்லாரும் வந்துட்டா. இந்த சத்தத்துல பெரியவா ஏந்துண்டா, எதுக்கு இப்ப கத்தினா, எதுக்கு கத்தினேன், அந்நியாயமா இருக்கு, அக்கிரமமா இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னா, இன்னும் பெரியவாளுக்கு மடத்துல உள்ள இடம் இல்லையான்னு படுத்துக்கிறதுக்கு, அவ எதுக்கு இந்த ஒட்டு திண்ணையில வந்து மாட்டுக்குட்டாயில படுத்தணும், உடம்பு முழுக்கலும் கொசு, மடமையை வாழுது, நாங்களாம் அங்கே சௌக்கியமாக படுத்துருக்கோம், பெரியவா இங்கே வந்து படுத்துட்டா மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறா, இல்லைடா நானும் உள்ளதான் படுத்துருந்தேன், தூக்கம் வரல, இப்படி யோஜனை பண்ணிகிட்டே இருந்தேன். பகவான் எப்படிலாம் உலகத்தில் சிருஷ்டி பண்ணியிருக்கார், எத்தனை ஜீவராசியில் சிருஷ்டி பண்ணியிருக்கார், சிருஷ்டி பண்ணினதோடு இல்லை அத்தனைக்கும் மறக்காத சாப்பாடையும் சிருஷ்டி பண்ணியிருக்காரு. அதன்னா சொல்லணும், எந்த ஜீவராசியானோ நாங்கள் என்ன சாப்பிட்றதுன்னே புரியல சார், பகவான் எங்களுக்கு என்ன சிருஷ்டி பண்ணியிருக்காருன்னு தெரியல அப்படின்னு இருக்கோ, இல்லை எல்லாத்துக்கும் தவறாத சாப்பாட்டையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார். அத்தனை ஜீவராசிகளையும் எப்படியோ அன்னன்னைக்கு கஷ்டப்பட்டு ராத்திரிக்குள்ளேயான வயத்தை ஒப்பிடுறது, பிச்சை எடுத்தாலும் வயத்தை ஒப்பிடணும் அப்படிங்கிறப்பல ஆயிடுறது. இப்படி எந்தெந்த ஜீவராசிகளுக்கு என்னென்ன சாப்பாடுன்னு யோஜனை பண்ணே வந்தேன். அப்போ இந்த கொசு ஞாபகம் வந்தது, இந்த கொசுக்கு என்ன சாப்பாடு பகவான் சிருஷ்டி பண்ணியிருக்கார், யார் இட்லி சாப்பிட முடியுமா, புளியோதரை சாப்பிட முடியுமா, அல்வா சாப்பிட முடியுமா, என்ன பண்ண முடியும். இந்த கொசுவுக்கு ரத்தம் தான், மனுஷ ரத்தம் தான் அதுக்கு, அதோட ஆகாரமே ஈஸ்வரன் ஏதி இதைத்தான் பண்ணியிருக்கார். ஆனால் நீ பார்த்தியோ உலகத்தில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த கொசுவை மட்டும் சாப்பிட விடாத பட்னி போடுறா எல்லாரும், அவ மேட்டை கட்டிக்கிற மேட்டை போட்டுக்கிறா, ஓடமாசா தடவிக்கிறா, கொசு விலையை கட்டிண்டு ஒத்தரானும் கொசு கடிச்சுடப்படாதுன்னு ஜாக்கிரதையாக இருக்கா. இப்படி எல்லாருமே இப்படி பண்ணினாக்கா அந்த கொசுலாம் எங்கே போகும் சாப்பாட்டுக்கு, அதாலேயோ வேற ஒன்றுத்தையும் சாப்பிட முடியாது அப்படின்னு கவலையாக இருந்தது, எனக்கு வருத்தமாக இருந்தது. அதனால என்ன பண்ணேன், சரி அடுத்தவா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம ரத்தத்தையான அது குடிச்சிட்டு போட்டுமே அப்படின்னு வந்து வேணும்னு தான் படுத்துட்டேன். பிளட் டொனேஷன், நாமெல்லாம் மனுஷாலு கொடுக்கறதுக்கே யோஜனை பண்ணுறோம், இவர் என்ன கொசுவுக்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவன்னு மாணிக்க வாசேஷனாப்புல, அம்மாவுக்கு மேல அன்பு இருந்தாதான் இப்படி ஒரு ஈ எறும்பு கொசுவிலேந்து அந்த பிரியத்தை பார்க்க முடியுமே வழிய, இல்லைன்னா எக்கடுக்கிட்டு போட்டு யார் சாப்பிட்டா என்ன, யார் சாப்பிடல என்னன்னு, யார்கிட்ட இருந்தா என்ன, யார்கிட்ட இல்லை என்னன்னு அப்படின்னு தானே நாம இருப்போம். இதுதான் மனுஷ இயற்கை. ஆனால் அவளுக்கு எப்படி இருக்குன்னு, கொசு பட்னியாக கிடக்குமா, ஈ பட்னியாக கிடக்குமா, அதுக்கு இருக்குமா, அதுக்கு பாதகம் வருமா, இதுக்கு பாதகம் வருமா அப்படின்னு பார்த்து 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 சமஸ்த ஜீவராசிகள்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறது தான் அன்புன்னு பேர். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்னா என்னென்ன, ஓ இவாள்கிட்ட தான் அன்பு காமிக்கலாம், இதுகிட்ட காமிக்கப்படாது, இதை வந்தால் அன்பை திறந்து விடணும், அதை வந்தால் அன்பை சாத்திக்கணும் அப்படின்னு கிடையாது. அதுக்கு எல்லாத்தையும் ஒரே அன்பாக இருக்கும். பெரியவாளுக்கு வைகாசி அனுஷம் ஜெயந்தி வருது, அதை கிராண்டாக கொண்டாடணும்னு சில தஞ்சாவூர் மிராஸ்தார்லாம் வந்தா, பிரமாதமாக கொண்டாடணும் அப்படின்னு அவள் என்ன பண்ண பிளான் பண்ணின்னு வந்திருக்கா. அவள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று நினச்சின்னு வந்திருக்கா, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு. ஆனால் பெரியவாள்கிட்ட வந்து கேட்குறா, பெரியவா எப்படி சொல்கிறாளோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னு. இவன் ஒன்று மனசில் நினச்சின்னு வந்து கேட்டால் பெரியவாளுக்கு தெரியாதா, ஒன்று எங்கிட்ட வந்து கேட்பானே என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்கு, என்கிட்ட கேட்டால் ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படின்னு.
உடனே அவன் உடனே சொன்னா, நான் உங்களை பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்கல, என்ன பண்ணலாம்னு தான் கேட்குறோம். உங்களுக்கு என்ன தோன்றுறதோ அதை பண்ணு அப்படின்னா, எங்களுக்கு தோன்றது கிட்டும் எது பண்ணினா பெரியவாளுக்கு பிடிக்கும்னு சொன்னால் அதை பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி வல்லுக்கு டைம் பண்ண பாரு, நான் சொன்னதை உன்னால் பண்ண முடியாது அப்படின்னா, இது சொன்னோன்னா அவளுக்கு ரோசம் வந்துருத்தோம், அப்படி என்ன சொல்ல போகிறார், என்ன செலவானாலும் சரி நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீ வல்லுக்கு டைம் பண்ணுற, நான் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் ஐயோ எங்களால் முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. இப்படி இவர் ஆரம்பிக்கிறதையே என்னமோ பெருசாக ஆரம்பிக்க போகிறார். அவளுக்கு ஒரு தீர்மானம் வந்துடுது, இவர் என்ன சொன்னாலும் கேட்டுறது. அண்ணே பிரிவசனா, ஒரு இலையில் அஞ்சு பேர் சாப்பிடணும் போடுவியா அப்படின்னு. அவள்லாம் முழிச்சா, என்ன ஒரு இலையில் அஞ்சு பேர் சாப்பிடுவாடா, அதை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு. பத்தையா, நான் சொன்னதை உன்னால் பண்ண முடியாதுன்னு, அப்புறம் என்னை கேட்டுட்டு இப்போ பண்ண முடியாதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு. அவள் சொன்னால், எங்களுக்கு புரியல, பெரியவா ஒரு இலையில் எப்படி அஞ்சு பேர் சாப்பிட்றதுன்னு சொன்னேன்னா, நாங்கள் நாளையிலேருந்து பண்ணுறோம், அதை பெரியவாளே தான் சொல்லணும் அப்படின்னா. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, அவள் என்ன பண்ணியிருந்தா, 1000 பேருக்கு சகஸ்திர போஜனம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தா, அதை மனசில் வச்சுட்டு இருக்கா, இருந்தாலும் பெரியவா வேறு எதானு சொன்னாக்க செய்யலாங்கிறதுக்காக பெரியவா சொல்றத செய்யணும். பெரியவா அவளுக்கு சாதம் போடணும்னு நினச்சிக்கேத்தாப்பிலே இவரும் ஒரே இலையில் அஞ்சு பேர் சாப்பிடணும்னு ஆரம்பிச்சார். பெரியவாட்டா, நீ என்ன நினச்சிருந்தேன் நீங்களாம் அப்படின்னு, நாங்கள்லாம் ஏதோ சஹசிர போஜனம் பண்ணணும் நினச்சிருந்தோம் அப்படின்னு. அவ்வளோதானே, அது அப்போ ஒரே இலையில் அஞ்சு பேரை சாப்பிட சொல்லுவோம்னா, இது என்ன கன்றாவி, ஒரு இலையில் அஞ்சு பேர் சாப்பிட வளரானோம், நாங்களாம் சாப்பிட்டுருக்கோம் தானோ, டைனிங் டேபிள் அப்படி தானே பண்ணிகிட்டு இருக்கோம், மறந்து போயிடாத டிவி சீரியல் அடுத்த இலையிலேருந்து எடுத்து வாயில் போட்டு விடாத இருக்கோம், அது எப்படி சாப்பிடுவா ஒரே இலையில், அது முதல்ல ஆச்சாரத்துக்கு விரோதம், சாப்பிடப்படாது, எச்சல் சாப்பிட மாட்டா அப்படின்னு. உடனே பெரியவா சொல்கிறேன், நான் சொல்லட்டுமே அப்படின்னா, பெரியவா சொன்னால் அப்படியே சாப்பிட வைக்கும், நீ 1000 பேர் சாப்பாடு போடணும்னு வச்சுருந்தியிலையோ, 1000 பேரையும் உட்காத்திவி, 1000 பேருக்கும் 1000 இலையை போடும், எல்லாருக்கும் இலையில சாத்த போடும், சாதம் போடுறது என்ன பண்ணுன்னு, ஒத்தொத்தருக்கும் 5 பேர் சாப்பிட்ற சாத்த போடுன்னா. என்ன வம்பா போச்சு, நம்மளோட இலையில உட்காத்தி வச்சு தட தடன்னு கொட்டினா நமக்கு எப்படி இருக்கும் கோவம், என்னென்ன மனுஷன் நினச்சிட்டியா பேய் நினச்சிட்டியா கோவம் வராது, போடு இலையில அப்படின்னு. அவா சொன்னா, எல்லாரும் கூப்பிட்டு உட்காந்து வச்சுட்டு இன்சல்ட் பண்ணுறாப்பிலே போட்டேன்னா அவள் வெய்யறதுக்கான, அவள் வெய்ய மாட்டா, அப்படி வெஷால்னா நான் போட சொன்னேன்னு சொல்லு, என்ன வெய்யட்டும், எல்லாரையும் உட்காந்து வச்சு போடு, ஒவ்வொரு இலையிலையும் 5-5 இலை சாதம் போட்டின்னா அவள் என்ன பண்ண முடியும், மிஞ்சி மிஞ்சி போனால் 1 வயிறு தான் சாப்பிட முடியும், மிஞ்சி போனாக்கும் 1.5 வயிறு சாப்பிடலாம், அதுக்கு மேலே எரிஞ்சுட்டு போயிடுவாள், அந்த எரிஞ்சிட்டு போகிறாளா அதை கொண்டு அப்படியே எல்லா இலையும் வெளியில் ரோடில் போடும், போட்டின்னா அங்கே அந்த நரிக்குறவாள்லாம் காத்துட்டுருப்பா குடும்பத்தோடு, அவள்லாம் எல்லாரும் இந்த இலையெல்லாம் பார்த்தோன்னே அவளுக்கு இத்தனை ஐட்டம் இருக்கிறத பார்த்தாலே எரிஞ்சிருக்கிறத பார்த்தா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும், இத்தனை நாள் பார்த்தா ஏதோ மிளகா சக்கையும் அதையும் இதையும் தானே இருக்குது. உடனே எடுத்து அவள் சாப்பிடுவாள், அவள் சாப்பிட்டாலும் எத்தனை சாப்பிட முடியும், அவளும் 1 வயிற்றுக்கு தான் சாப்பிடலாம், மிஞ்சி போனால் இன்னொன்று டால்டா டப்பால் அடைச்சிக்கலாம் அவ்வளோதான், இதுக்கும் போக மிஞ்சி போயிடும், அதை விட்டுட்டு அவள் போயிடுவாள். இவா அந்தண்டை போனாலோ இல்லையோ, எய்தாவில் பார்த்துட்டுருக்குற நாயெல்லாம் ஓடி வரும், வந்து அதுகள்லாம் சாப்பிடும், அது எவ்வளோ சாப்பிடும், அதுவும் முடிஞ்ச மட்டும் சாப்பிட்டுட்டு அது போயிடும், அதுக்கும் மிஞ்சி இருக்கும். உடனே இந்த நாயெல்லாம் அந்தண்டை போனோன்னு மேலே உட்காந்துருக்கிற காக்கா குருவியெல்லாம் வந்து சாப்பிடும், அதுகள்லாமும் விட்டுட்டு போயிடும், அதுக்கு மேலே மிஞ்சினத்து ஈ எறும்பெல்லாம் முக்கியம், இதெல்லாம் சாப்பிடும். ஆச்சா, இலையை நீ மாத்தல, ஒரு இலை தான், இப்போ ஒரே இலையில 5 பேர் சாப்பிட்ட பற்றியோ அப்படின்னா, முதல்ல ஒரு மனுஷன் சாப்பிட்டான், அதுக்கப்புறம் நரிக்கிறோம் அதே இலையில சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நாய் சாப்பிட்டது, அதுக்கப்புறம் காக்கா குருவி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் ஈ எறும்பு சாப்பிட்டது, அதைத்தான் சொன்னேன், ஒரு இலையில 5 பேர் சாப்பிடுவாங்க. வந்தவ அத்தனை பேரும் நமஸ்காரம் பண்ணா, நாங்கள் ஒரே இலையில 5 பேர் சாப்பிடணும்னா ஏதோ 5 மனுஷா உட்காந்து எய்தாப்பில் சாப்பிட போகிறாளாக்கும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பெரியவாளோட பாவம் என்னென்ன, ஒரு வேதம் படித்தவன் சாப்பிட்டாலும் ஒன்று தான், ஒன்றும் இல்லாத பாமர்னான குறவன் சாப்பிட்டாலும் ஒன்று தான், அதுக்கும் கீழே இருக்கிற நாய் சாப்பிட்டாலும் ஒன்று தான், அதுக்கும் கீழே இருக்கிற காக்கா குருவி சாப்பிட்டாலும் ஒன்று தான், ஈ எறும்பு சாப்பிட்டாலும் ஒன்று தான், வேதம் படித்தவன் சாப்பிட்டாலும் ஒன்று தான், ஈ எறும்பு சாப்பிட்டாலும் ஒன்று தான்,
அதுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஞானிகளை பொறுத்த வரைக்கும் சமதரிசினகா அப்படின்னு சாஸ்திரம் ஞானின்னா எப்படி இருப்பன்னர் அவனுக்கு இவன் அவன் படித்தவன் படிக்காதவன் ஆம்பளை பொம்பளை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. சமஸ்த ஜீவன்களையும் எல்லா ஜீவன்களையும் ஒரே மாதிரி பார்க்கறது தான் மகான்களோட லட்சணம். இதை ஏதோ கீதையில் சொல்லியிருக்கு, புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு நாம் படிக்கிறோம். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக முடியுமான முடியுங்கிறதுக்காக தான் ஒரு பெரிய வார்த்தை. அப்படியே பண்ண சொன்னோம், இதுக்கு பேர் தான் அன்புன்னு பேர், இதுக்கு பேர் தான் அன்பிற்கும் உண்டும் அடைக்கும் தான். அதனால் அவருக்கு மனுஷனுக்கு வயிற்றுக்கு போனாலும் ஒன்று தான், இனிமேல் ஆடு மாடு வயிற்றுக்கு போனாலும் எதுக்கு போனாலும் பசி எங்கே இருக்கும் அவளுக்கு சாதம் போனோம் அவ்வளவுதானே வழி, இவனுக்குத்தான் அவனுக்குத்தான்ங்கிறது, இதுக்குத்தான் அதுக்குத்தான்ங்கிறது. அப்படி ஒரு கருணை அன்புமயமாக இருந்த மகான் தான் நாம் கண்ணெதிர்க்க பார்த்து நாமும் அனுபவித்த ஒரு மகான் தான் பெரியவான்னு சொல்லி அந்த அன்பு இன்னும் எப்படி எல்லாம் பொழியிறது, எதற்கெல்லாம் பொழியிறதுங்கிறத நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். இந்த புண்ணிய தினத்தில் பொங்கல் தினத்தில் பெரியவாளை பற்றி ஸ்மரிக்கிறதே நினைக்கிறதே நமக்கெல்லாம் பெரிய பாக்கியம்னு சொல்லி இந்த பாக்கியம் நமக்கு எப்பொழுதும் தொடர்ந்து கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு சரியாக 6:30 மணிக்கு நாம் மீண்டும் சந்திக்கலாம். இப்போ பெரியவா